బ్రహ్మాం వెంకటనాథార్య కవితాకిరకేసరి వేదాంతాచార్యవర్యోమే సన్నిధత్తాం సదాకృతి జ్ఞానాకృతమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం సర్వవిద్యానామయం ఉపాసనే మమ హృదయ పాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్ వెంకటనాథార్య వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం ్యుతమదాంబుజయమరుత్మవ్యామోహతస్తరాయ మేడే అస్మద్గురోర్ముఖమతోసేకసింధో రామానుజస్వరణౌ శరణం ప్రపద్యే యత్పదాంభోరుహ్యానవిధ్వస్తాశేషకల్మషః వస్తుతాముపయాదోహం యామునేయం నమామి తం. ప్రదుష్యంతి కుల స్త్రియః స్త్రీషు దుష్టాసు వార్ష్ణేయ జాయతే వర్ణ సంకరః సంకరో నరకాయైవ కులజ్ఞానాం కులస్య చ పతంతి పితరో హ్యేషాం లుప్త పిండోదక క్రియాః దోషైరేతః కులజ్ఞానాం సంకరకారకైః ఉత్సాద్యంతే జాతి ధర్మాః కులధర్మాశ్చ శాశ్వతాః మనుష్యానాం జనార్దన నరకే నియతం వాసో భవతీత్యనుశుశ్రుమ అహో భత మహత్ పాపం కర్తుం వ్యవసితామయం యద్రాజ్య సుఖలోభేన స్వజనముద్యతాః యది మాం అప్రతీకారం అశస్త్రం శస్త్రపాణయః ధాతరాష్ట్రారణే హన్యుః తన్మే క్షేమతరం భవేత్ సంజయ ఉవాచ ఏవం ఉక్త్వా అర్జునః సంఖ్యే రథోప
ततोऽवस्थमुपाविशत् विसृज्य सशरं चापम् शोकसंविग्नमानसः இப்போ ரெண்டாவது அத்தியாயத்தை பார்த்துட்ருக்கோம். ரெண்டாவது அத்தியாயத்துடைய எசன்ஸ் என்னன்னு கேட்டேன், நித்யாத்ம அசங்க கர்மேகா கோச்சரா சாங்கிய யோக தீஹி வித்தியே சித்தி லக்ஷா புரோக்தா தன்மோக சாந்தையேன்னு கீதார்த்த சங்கிரகத்தில் அளவந்தார் சாதிச்சிருக்கார். நித்திய ஆத்ம, அதாவது ஆத்மான்றது நித்தியம், அதை பற்றின ஞானம் முதல்ல வரும். கர்மயோகம் போகிறதுக்கோ இல்லை ஞானயோகம் போகிறதுக்கோ முதல்ல ஒரு பேசிஸ், ஒரு ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு கேட்டால் ஆத்ம ஞானம் தேடும், ஆத்மாவோட சொரூப ஞானம் அங்கே வரும். அதை தெரிஞ்சுட்டு அசங்க கர்மேஹா கோச்சரா, அசங்க கர்மேன்னு சொல்லிச்சு பற்றற்ற காரியம், அது அதனுடைய சாங்கிய யோகதீகி. சாங்கியம் என்ன, யோகம் என்ன, சாங்கியம்னா ஞானம், யோகம்னா கர்ம ஆக்ஷன், அதை பற்றின ஒரு ஞானம். த்விதீயே ஸ்திதீ லக்ஷா, கடைசியில் அர்ஜுன் கேட்க போகிறான் ஸ்தித பிரஜன்னா யார், எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு. அதை பற்றி ஒரு ஸ்திததீனா ஒரு ஃபேர்ம் புத்தி, சஞ்சலமில்லாத ஒரு புத்தி, அதான் ஸ்திததீ. புரோக்தா தன்மோக சாந்தையே, தன்மோக சாந்தையன்னா அர்ஜுனுடைய மோகத்தை போக்குறதுக்காக இவைகள்லாம் சொல்லப்பட்டதுன்னு. அப்போ போன கிளாஸில் அந்த 11வது ஸ்லோகம் 12 பார்த்தோம். நத்வேவாஹம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நச்சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயமத 12 ஸ்லோகத்தினால பாஷ்யக்காரர், அதாவது ராமானுஜர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டேன். விசிஷ்டாத சம்பிரதாயம் பிரகாரம் பிரம்மம் வேறு, ஜீவன் வேறு, ஜகத்து வேறு, ஸ்வரூபத்தக அதாவது பிரம்மஸ்வரூபமானது எப்பயும் நித்தியமாக இருக்குது, ஜீவஸ்வரூபம் எப்படி நித்தியமாக இருந்தால் கூட சபாவத்தினால ஜீவாத்மாவுக்கு வேறுபாடுகள் இருக்குது, பரமாத்மாவுக்கு சுபாவத்தினால எந்த வேறுபாடும் கிடையாது. பரமாத்மாவுக்கு நேர் ஆப்போசிட் ஜெகத்தானது ஸ்வரூபமும் சுபாவமும் எப்பயும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இது மூணு வேறு வேறுன்னு சொல்லிட்டு அப்போ தர்ஷனம் வந்து பேதமானு கேட்டால், பேதமாக இருந்தால் கூட அபேதம் தான் பிரதானம் அங்கே. ஏன்னா இந்த மூணு சேர்ந்து ஒரு யூனிட், இப்போ இன்செப்பரபிள் யூனிட், அப்ரத்தக் சித்தம்னு பேர். எப்பயுமே இதை பிரித்து பார்க்கவே முடியாது. அதனால் பிரம்மத்தை விட்டு, பிரம்மத்தை நீக்கி அப்படி சுச்சுவேஷன் வந்ததுன்னா, பிரம்மத்தை நீக்கிட்டு ஜெகத்தையும் ஜீவனையும் பார்க்கணும்னா அப்படி இருக்கவே இருக்க முடியாது. ஏன்னா பிரம்மம் தான் ஆத்மாவாக இருந்துட்டு அதை தரிக்கிறது, இந்த ஜீவனையும் ஜெகத்தையும். இதை விட்டுட்டு அவன் இருப்பாங்கன்னு கேட்டால், அவன் விசிஷ்ட பிரம்மம் தான் எப்பயுமே, பிரம்மமும் எப்பயும் விசிஷ்டம் தான். ஸோ எப்பயுமே ஜீவன் ஜெகத்தை பிரிந்து பிரம்மனுக்கு ஸ்திதி. அதனால் இந்த மூன்று கலந்து ஒன்றாக ஆத்ம ஷரீர ஷரீராத்ம பாவத்தினால ஒரு யூனிட்டி கிடைக்கிறது, அதான் அந்த யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி விசிஷ்ட அத்வைதம். இதுவும் அத்வைதம் தான், ஆனால் வெறும் பிரம்ம சத்தியம்ன்ற மாதிரி அத்வைதம் கிடையாது. இங்கே வந்து பிரம்மத்தோட கூட ஜீவர்களும் சத்தியம், ஜெகத்து சத்தியம், ஆனால் அந்த மூணு சேர்ந்து அத்வைதம். இப்படிப்பட்ட விசிஷ்ட பிரம்மமானது ஒன்று தான், வேறு கிடையாது. அதுதான் இங்கே சொல்லப்படுற அத்வைதத்துக்கு அர்த்தம். இங்கேயும் பிரம்மம் தான் ஒன்று, பிரம்மத்திலே ரெண்டு அந்தர்பாவம் ஆகிடுறது, ஆனால் அந்த பிரம்மம் எப்பவுமே விசிஷ்டமாகவே இருக்குது. சங்கர அத்வைதத்தில் என்னென்னு கேட்டால், வெறும் பிரம்ம மாத்திரம்தான் இருக்குது, ஜெகத்து கிடையாது எப்பயுமே, மித்யா. ஜீவன் ரம வந்து பிரம்மத்தினுடைய தோற்றம் அஞ்ஞானத்தினால தோன்றான், அவனுக்கு ஞானம் ஏற்பட்ட உடனே அவன் வந்து அந்த ஜீவத்துவம் போய் அகம் பிரம்மாஸ்மி இருக்க போகிறான். அப்படிலாம் இது கிடையாது, எப்பயுமே மூணு பேர் இருக்கா, மூணு என்டிட்டியுமே இருக்குது. இந்த மூணு சேர்ந்து ஒரே என்டிட்டியாக இருக்குது, தனித்தனியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்கிறது தான் வந்து விசிஷ்ட அத்வைதம். அப்போ அந்த விசிஷ்டாத்வைதத்தில் பிரம்மம் தான் அடையப்பட வேண்டிய வஸ்து. ஜீவன் ஜீவாத்மாவுக்கு மோட்சம்னு கேட்டால் என்னென்னு கேட்டால் பிரம்ம பிராப்தி தான். அப்போ அந்த பிரம்மத்தை அடையிறதுக்கு என்ன உபாயம் கேட்டால், அந்த பிரம்மமே தான் உபாயமாகவும் இருக்குது. அப்போ அடைஞ்ச அப்புறம் என்ன பண்ணு கேட்டால், அந்த பிரம்மத்தை தான் அனுபவிக்கணும். ஸோ ஆக மொத்தம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமும் அந்த பிரம்மம் தான், அடைய வேண்டிய விஷயமும் அந்த பிரம்மம் தான், அடையிறதுக்கு வழியும் அந்த பிரம்மம் தான், அடைஞ்ச அப்புறம் அனுபவிக்கக்கூடிய என்ன பலன்னு கேட்டால் அதுவும் பிரம்மம் தான். அப்போ பிரபத்தி பக்தியெலாம் சொல்லிட்டு இருக்கணும் கேட்டால், இந்த பிரபத்தி பக்தியில் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், பகவானுடைய பிரீத்தியை சம்பாதிக்கிறதுக்காக. அவன் நம்ம மேலே ரொம்ப நிகரமாக ரொம்ப கோபமாக இருந்துட்டுருக்கான், ஏன்னா நம்ம எந்த ஆகியெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்துகிட்ருக்கோம், நம்ம நிறைய அநாதி கர்மா இருக்கு நம்மக்கிட்ட, அதனால் நம்ம மேலே கோபமாக இருக்கிறதுனால இப்போ அவனோட பிரீத்தியை சம்பாதிக்கணும். அந்த பிரீத்தியை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு உபாயம், ஒரு உபாயம்னா ஒரு வழியை தேடணும், அது பக்தியாக இருக்கலாம் பிரபத்தியாக இருக்கலாம். அப்போ அந்த பக்தி பிரபத்தி இந்த ரெண்டு நாளை வந்து பகவானுடைய பிரீத்தியை சம்பாதிச்சா
அவன் சித்தோபாயமாக இருந்து நமக்கு மோட்சத்தை கொடுக்குறான்றது சம்பிரதாயம். அதுவும் இப்போ, அதாவது இந்த கலியுகத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஸ்தித்தியில் பிரபத்தி தான் நமக்கு கண் கண்ட மார்க்கமாக இருக்குது. ஏன்னா பக்தி யுகமானது ரொம்ப துர்லபம், அது அவ்வளோ ஈஸி கிடையாது. கீதையில் பக்தி யுகத்தை தான் பறக்க பேச போகிற, இருந்தாலும் அந்த பக்தி யுகமானது எவ்வளோ கஷ்டம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அப்போனா பெருமாள் மேலே நமக்கு இது விசுவாசம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அவர் மேலே அபிமானம் ஜாஸ்தியாக இருக்குது. இவ்வளோ கஷ்டமான வழியை விட்டுட்டு பிரபத்தினால் நம்மளெல்லாம் உஜ்ஜீவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்றதுக்காக நம்ம அவன் மேலே நமக்கு ஒரு இது ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்காக தான் பக்தியை எவ்வளோ கஷ்டம் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு டவுட் வரலாம், பிரபத்தியெல்லாம் அனுஷ்டிக்கிறா, ஒருவேளை நமக்கு அது பலிக்குமா பலிக்காதா, நான் மகாவிஸ்வாசம் தெரியுதுலாம் இருக்குது. அதான் இருந்தே பண்ணுறோம் வச்சுப்போம், பெருமாள் அங்கீகாரம் பண்ணுவானா மாட்டானா? ஏன்னா ஏத தேகாவசானேன்னு தேசிகன் சாதிச்சிருக்கார். இந்த தேகத்துடைய அவசானத்திலேயே மோட்சம் எல்லாம் கிடைக்குமா கிடைக்கும், லேட் ஆகுமா, இப்போ நிறைய சந்தேகங்கள்லாம் வருது. வந்து நார்மல் தான், அப்நார்மல் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம இந்த கர்ம தசையில் இருக்கிறதுனால சந்தேகம் வருது, நியாயம்தான். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டால், ஆச்சாரியர்கள்னா அற்புதமாக ஸ்துதி பண்ணிருக்காங்க. போன இதுலேயே நம்ம பராசர பட்டோட ஸ்துதியை பார்த்தோம். இந்த இதில் வந்து ரெண்டு மூணு ஸ்துதிகள் அனுபவிக்கலாம். அதாவது சரணாகத்தின்னு என்னன்னு கேட்டால், மகாவிஸ்வாசத்தோட கூட எம்பெருமானோட திருவடியை அடைஞ்சி நீ தான் உஜ்ஜீவிக்கணும், என்ன உஜ்ஜீவிக்க செய்யறதுக்கு எனக்கு எந்த அருகதையும் இல்லை, என்னால் முடியாது, நான் அசக்தன், ஆனால் உன் மேலே அபாரமான ஒரு விஸ்வாசத்தை வைக்கிறேன், நீ தான் என்னை காப்பாற்றணும்னு பிரதிஜை பண்ணுறோம். அதோடு மட்டும் இல்லை, அதுக்கு அங்கங்கள்லாம் இருக்குது. ஆணுக்கூலிய சங்கல்பமாக பண்ணுறோம், நம்ம இனிமேல் உண்மை நடந்துக்கிறேன், உனக்கு பிடிச்சிக்காத பண்ண மாட்டேன், பிடிக்காத பண்ண மாட்டேன்லாம் சங்கல்பம் பண்ணுறோம். நம்ம பண்ணுறோம் மேலே கூட வெயிட் பண்ணல, சங்கல்பம் பண்ண உடனே சரி போல மோட்சம் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவன்ட்டு. அதான் பெருமாளுடைய ஒரு கிருப்பை. அஃப்கோர்ஸ் அந்த பிரபத்தி ஆன உடனே மனுஷாளுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுறது ஜீவர்களுக்கு, அதை தப்பான வழியில் யாருக்கும் போகிறதில்லை. இருந்தாலும் இந்த டீல் பார்த்தோம் வச்சுக்கோ, டீல் நோ டீல்னு சொல்லிச்சு, சங்கல்பம் மாத்திரத்துலேயே அந்த ஒரு க்ஷணம் தான். அது கூட பிரபத்தி பண்ணுற டைமில் மகாவிஸ்வாசத்தை காமிச்சா கூட போகணுன்ற அளவுக்கு அப்போ பகவான் என்ன பண்ண அவங்க சுலபமாக இருந்துருக்காங்க. அதில் விசேஷமாக அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோ, நியாயம் சொல்லுவார், மார்ஜார கிஷோர நியாயம், மர்க்கட கிஷோர நியாயம்னு சொல்லுவார். அது தெங்கலை வடகலை வித்தியாசம் சொல்லிட்டுருக்கா. ஆக்சுவலாக அப்படி இல்லை, அது அது பக்திக்கும் பிரபத்திக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேதம். மார்ஜாரன்னா பூனை, கிஷோரன குட்டி. அப்போ மார்ஜார கிஷோர நியாயம்னா பூனைக்குட்டி நியாயம் பேர், மர்க்கட கிஷோர நியாயம்னா குரங்கு குட்டிக்கு பேர், மர்க்கடகான குரங்குக்கு பேர். ரெண்டுமே குட்டியாக இருந்தால் கூட, ரெண்டும் பிறந்த குட்டியாக இருந்தால் கூட, இந்த குரங்கு குட்டி என்ன பண்ணணுமா, அதுதான் போய் குரங்கை பிடிச்சிக்கணுமா. குரங்கு வந்து என்ன ஆகுனா, குட்டி பிடிச்சிட்டு இருக்குன்னு அது மாட்டுக்கு போய் தன்னுடைய காரியத்தை பார்த்துட்டு இருக்கும், மரத்துலேயே மரத்துலாகவும் உங்கள்கிட்ட போயிட்டு இருக்கு குரங்கு. இந்த பக்கம் பார்த்தா பூனைக்குட்டியானது அது மாட்டுக்கு இருக்குது, பூனை வந்து பூனைக்குட்டியை தூக்கிட்டு போகிறது. பூனை ஒன்றும் பண்ணாமல் அப்படியே இருக்குது, பூனைக்குட்டி ஒன்றும் பண்ணாமல் இருக்குது, பட் பூனை வந்து தூக்கிட்டு போகிறது. ஆனால் ஒன்று நம்ம யோசிக்கணும், குரங்கு குட்டி குரங்கு பிடிக்கிறதோ இல்லை பூனை பூனையை பிடிக்கிறதோ, ரெண்டுத்துலேயும் அந்த ரெண்டு தாய்களுமே பார்த்தா அது அலோவ் பண்ணுறது முதல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ குரங்கு குட்டியை பிடிச்சிக்கிறதுனா அலோவ் பண்ணுறது, அது பார்த்தெல்லாம் பிடிக்கிறத பார்த்தா தெரியும், அந்த மசில்லாம் பிடிச்சின்னு பிடிச்சி இழுத்துருக்கோம் அப்படியே, அதுக்கு கருணை இருக்கிறதா தான் அது முதல்ல அலோவ் பண்ணுறது. ஸோ ரெண்டுத்துக்குமே அந்த கிரேஸ் தான் முக்கியன்றதுக்காக சொல்கிறேன். பத்திக்கும் சரி பத்துக்கும் சரி எங்களுக்கு கிருப்பை தான் அங்கே காரணம். அது மாதிரி குரங்கு குட்டி குரங்க டைட்டாக பிடிக்கிறதோ இல்லை பூனை பூனைக்குட்டி டைட்டாக பிடிக்கிறதோ ரெண்டுத்துக்கும் அது அந்த அம்மா இருக்கக்கூடிய அந்த கருணை தான் அதுக்கு காரணமாக இருக்கு. இது பக்தியை சொல்கிறது இந்த குரங்கு குட்டி. அதாவது குரங்கு குட்டி தன்னுடைய வில்லை எப்போயும் எக்ஸசைஸ் பண்ணி அது வந்து தன்னோட அம்மாவை பிடிச்சிட்டுருக்கிறதுனால அது பக்தி யோகத்துக்கும். இந்த இடத்துல சரணாகதி பண்ணப்புறம் தான் பூனைக்குடி நியாயமே வரும் முதல்ல. ஏன்னா ஞானம் வரும் முதல்ல, பூனை தன்னை பார்த்துக்கும் தம்மா தன்னை பார்த்துக்கும்ன்றது ஒரு ஞானம் கண்டிப்பாக அபேட்சிக்கிறது. அப்போது சரணாகதி பண்ணப்புறம் இருக்கக்கூடிய இடமே தான் அந்த கிஷோர இது மார்ஜார கிஷோர நியாயமானது. ஆனால் பிரபத்தி பண்ணப்புறம் இருக்கக்கூடிய நிலைமை தான் அது, பிரபத்தி பண்ணுறதுக்கூட நிலைமை கிடையாது. ஏன்னா பிரபத்திக்கும் ஞானம் வேணும் முதல்ல. என்ன ஞானம் வேணும்னா, பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கான், நம்ம ஜீவாத்மான் இருக்கோம், நம்ம போய் அவனை சரணாகதி பண்ணால் அவனை ரட்சிப்பான், இத்தனை விஷயம் நம்ம தெரிஞ்சாலும் பிரபத்தி பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும். இதை எப்படி நிர்வாகம் பண்ணார்னா, சுவாமி தேசிகன் வந்து ரெண்டு இடத்துல நிறைய இடத்துல சொல்லி காட்டுறார். ரெண்டு ரொம்ப பிரசித்தம், துவை பிரகிருத்தே மமக்கம் பிரயாசைகி, துவைய பிரகிருத்தே மமக்கம் பிரயாசைகின்னு அஷ்டபதிஷத்தில் சொல்கிறார். என்னை காப்பாற்றணுங்கிறது நீ பிரவிற்த்திப்பாயே, ஆனால் அதுக்கு மேலே நான் ஒரு பிரவிற்த்தி பண்ணுறது வேஸ்ட்டு. ஒருத்தர் போய் பெரியவாளுமே பார்க்குறோம், நான் பண்ணுறேன் நீ போயிட்டு வா, அவர் தான் பண்ணுறதுக்கு அவர் தான் அவரால் தான் முடியும்,
அவர் பண்றேன்னு சொல்லிட்டார். அப்படி நம்ம போய் இன்னொரு பிரயத்தனத்தை பட்டா அந்த பிரயத்தனத்துக்கு ஒன்றும் அர்த்தமே கிடையாது. சரி, அவரால்தான் முடியும்னு இருக்கு, இப்போ அவரே முடியாதுன்னு அவர் முடியாதுன்னு சொன்ன அப்புறம் நம்ம ட்ரை பண்றதும் ஒன்றும் யூஸ் இல்லை. ஏன்னா கடைசியில் அங்கே தான் இப்போ யார் யார் மூலமாக போனாலும் கடைசியில் அங்கே தான் போகணும். அப்ளிகேஷன் போகிறதுக்கு ஒரே விண்டோ தான், வேற விண்டோவே கிடையாது, அங்கே தான் போயாகும். அப்போ தொய் பிரபத்தை மமக்கிம் பிரயாசகி, தொய்ய பிரபத்தை மமக்கிம் பிரயாசகின்னு சொல்றது. அதே மாதிரி தொய் ரட்சத்து ரட்சக்கேகி கிமன்யேகி, தொய்ச்சா ரட்சத்து ரட்சக்கேகி கிமன்யேகின்னு நீ என்னை காப்பாற்ற முடிவு பண்ணிட்டீன்னா வேற யாரால் என்ன பண்ண முடியும்? நீ காப்பாற்றலேன்னு ஒரு கால் சங்கல்பம் பண்ணிட்டீங்கன்னா வேற யார் தான் காப்பாற்ற முடியும்னு கேட்கறது. இதெல்லாம் என்னன்னு கேட்டால் பிரபன்னனுடைய நிலைமை, இதெல்லாம் பிரபத்தி பண்ணப்பறம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திதி நமக்கு. பகவான் தான் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. சரி, இப்போ இதுக்கு மீறி சந்தேகம் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், ஸ்தோத்திர ரத்னத்தில் ஆளவந்தார் சாதிக்கிறார் 25வது பத்தியம். அபூதபூர்வம் மம பாவி கிம் வா சர்வம் சஹே மே சஹஜம் ஹி துக்கம் கிந்துத்வதக்ரே சரணாகதானாம் பராபவோ நாத நதே நுரூபாங்கிறார் ஆளவந்தார். சரணாகதி அனுஷ்டிக்கிறார். அனுஷ்டிச்சப்பறம் ஒரு கால் பெருமாள் வந்து யோஜனை பண்ணலாம். சரி, இப்போ தானே வந்திருக்கேன், இத்தனை நாளும் ஆட்டம் ஆடினா எல்லாம் பண்ணேன், இப்போ தானே வந்திருக்கேன், அதுக்கு என்ன என்ன அவசரம் என்ன, இருக்கட்டும் பெருமாள் பார்க்கலாம், வச்சுட்டு போகணும்னு சொன்னாலும் பார்க்கலாம், வெயிட் இந்த மாதிரி ஒரு வேளை பெருமாள் டிலே பண்ணலாம். இல்லாட்டி சரி, சரணாகதி பண்ண வந்திருக்க ரைட்டு, உனக்கு வேறு ஏதாவது பலன் கொடுக்குறேன், கொஞ்சம் சொர்க்கத்துக்கு போய்ட்டு அல்ல பிரம்மாவார் இது மாதிரிலாம் சொல்லலாம், நிறைய கொஞ்சம் டைவெர்ட் பண்ணலாம். அதாவது பிரம்மாவாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஜந்துவாக இருந்தாலும் சரி, பந்தம் தான் ரெண்டுமே. கனக்க சங்கலையாருன்னு சொன்ன தேசிகன் எல்லாமே பந்தம் தான், எல்லா கர்மாவனால இருக்கக்கூடிய பந்தம் தான். அப்போ கஷ்டம் இருந்துதான் இருக்கும்ன்றார். அப்போ ஆளவந்தார் சொல்கிறார், அபூதபூர்வம் மம பாவி கிம்பா, அதாவது சர்வம் சகேமே சகஜம் ஹி துக்கம், இந்த துக்கம் இருக்கு என் கூட பிறந்தது. அனாதிகாலமாக கர்மா இருக்கிறதுனால அனாதிகாலமாக துக்கமும் இருக்கு. There was never a time when I had no dukkha. There will be never a time when I will have no dukkha. கர்மா இருக்கிறதுக்கு துக்கம் இருந்துருக்க போகிறது. அதனால் இப்போ இந்த பிரபத்தி பண்ணதுனால நீ என்னை காப்பாற்றாமல் போனால் என்னோட எண்ணிலேருந்து இட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். முன்னாடியும் துக்கப்பட்டுட்டு இருந்தேன், பின்னாடியும் துக்கப்பட்டு இருக்க போகிறேன், ஏன்னா எனக்கு சகஜம்தான், எனக்கு ஒன்றும் ஒரு லாஸ் இல்லை. ஆனால் உனக்கு என்னன்னு கேட்டேன், கிந்துத்துவதக்கரே சரணாகதானாம், ஆனால் உன் முன்னாடி சரணாகதி பண்ணிட்டும் ஒருத்த சம்சார சாகரத்தில் உழுந்துட்டுருக்கான் வச்சுக்கிட்டோம், கஷ்டப்பட்டுருக்கான் அப்படின்னா அந்த பராபவம் அந்த தோல்வியானது நாத்த நத்தே அனுரூப்பா, உனக்கு அது பொருத்தமாக இருக்காது. ஏன்னா லோகம் இப்படின்னா வேலை பார்த்துட்டே இருக்கு. ஊரறியன்னு நான் சொல்கிற மாதிரி பிரபன்னாயிட்டு இப்போ பெருமாள் சரணாதி பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டு. அப்போ ஊர் என்ன சொல்லும், ஆளாக வந்தார் பாருப்பா பெருசாக இப்போ பிரதிக்கம் பண்ணி சரணாகதியெல்லாம் பண்ணான், இப்போ என்னாச்சு, இப்போ ஒன்றும் அதே மாதிரி தான் இருந்திருக்கேன், கஷ்டப்பட்டது தான் இருக்கேன். அப்போ பெருமாளை போய் சரணாகதி பண்ணுறது வேஸ்ட்டு, சரணாகதியே வேஸ்ட்டு. இப்போ இத்தனை லோகம் என்னோட பேசும் இல்லையா, அப்போ என்னாச்சு, இது உனக்கு அனுபவமாக இருக்காது நீ பார்த்துக்கோ. அதாவது இது வந்து என்ன கேட்டால் ஒரு ஆம் ட்விஸ்டிங் மாதிரி, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் சரணாகதி பண்ணிட்டேன், நீ காப்பாற்றாட்டி எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, நான் நேற்று கஷ்டப்பட்டேன் இன்னும் கஷ்டப்பட போகிறேன், நாளும் கஷ்டப்பட்டது தான் இருக்க போகிறேன். ஆனால் உன்னுடைய பக்தன் உன்னுடைய பிரபல ஒருத்தன் கஷ்டப்பட்டுருக்கான்னு சொன்னால் அது உனக்கு பொருந்தாது, பார்த்துக்கும். அதாவது சில பேர்கிட்ட போய் டைரெக்டாக ஏதாவது தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு பண்ண மாட்டேன். அப்போ அவர்கிட்ட போய் எப்படியும் பண்ணலாம், ஒன்றும் இது இல்லை, பட் நாளைக்கு இந்த மாதிரி ஏதாவது பேச்சு வந்தால் வரலாம் நீ பார்த்துக்கணும்னு சொன்னால் அப்போ யோசிப்பா, ஓ அப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு அது மாதிரி பெருமாள்கிட்ட போயிட்டு இது நதே அனுரூபா, இது உனக்கு பொருந்தாது, அதனால் நீ என்னை காப்பாற்றி தான் ஆகணும்னு ஒரு அற்புதமாக அந்த பத்தியத்தில் சொல் சாதிக்கிறார் ஆளவந்தார். அதனால் இதான் சம்பிரதாயம், சரணாகதி தான் இப்போ நம்ம எல்லாம் உபாயமாக வச்சுட்டுருக்கோம் பகவான் அடையிறதுக்கு. அந்த 12வது பத்தியத்துக்கு அப்புறமா, தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யுப்பனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்தன முக்கியத்தின்னு கண்ணன் சொன்னார். எப்படி ஒரு ஒரே தேகத்தில் பலவிதமான ஸ்டேஜஸ் இருக்குது, இன்ஃபான்சி இருக்குது, கௌமாரம் இருக்குது, யூத் இருக்குது, அடல்ட்டு, இப்படி போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி அப்போ அந்த ஆத்மாவானது அந்த சரீரத்தில் ஒன்று ஒன்றா தான் இருந்திருக்கு. இன்ஃபான்சிமோ ஒரு ஆத்மா, யூத்மோ ஒரு ஆத்மான்னு இல்லை, ஆத்மான்றது ஒரே ஆத்மாவாக இருந்துருக்கா மாதிரி. அதே மாதிரி இந்த தேகம் போச்சுன்னா தேகாந்தர பிராப்தி, இந்த தேகம் போனால் இன்னொரு தேகம் கிடைக்க போகிறது. தீரகா தத்தன முக்கியதி அப்படின்னு சொன்னார். இப்போ இன்னொரு தேகம் கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு கர்மா.
கர்மாவை பற்றி சொன்னோம், சஞ்சித கர்மா, பிராரந்த கர்மா, ஆகாமி கர்மா. இந்த மூணு விதமான கர்மா இருக்குது. அந்த கர்மாவை அனுசரித்து தான் நமக்கு இந்த தேகம் போன அப்புறமா அடுத்த தேகமாவது கிடைக்கிறது, கர்ம அனுரூபமாக கிடைக்கிறது. அந்த கர்ம பலனை அனுபவிக்கிறது தான் அந்த சரீரமே. ஆக்சுவலாக இந்த சரீரம் எதுக்குன்னு கேட்டோம்னா, ஒன்று வந்து பகவத் கைங்கரியன்றது வேறு விஷயம், நம்ம பண்ண கர்ம பலன்களை அனுபவிக்கிறது தான் அந்த சரீரம். இந்த சரீரத்தினால் என்ன சுக துக்கங்கள் கிடைக்கிறதோ நமக்கு, இதெல்லாம் அந்த கர்மானால தான். ஒருத்தர் என்ன பண்ணார், இது ஆக்சுவலி ஒரு ஜோக்கு, பட் நம்ம இதை கர்ம இதுவும் பார்க்கலாம். ஒரு சர்தார் ஜோக்கு சொல்லுவாள், கட்டவரில் அடிபட்டிருந்தவருக்கு இல்லை ஆள்காட்டியவர்கள் அடிபட்டிருந்த ஆள்காட்டியவர்கள் அடிபட்டவர் என்ன பண்ணார்னா, எங்கே வேணால் தொடர தொட்டால் அவருக்கு என்ன பிரம்மனா உடம்புல வலிக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்க, விரலில் வலிக்கிறது தெரியல, எங்கே தொட்டாலும் வலிக்கிறது, இங்கே உடம்பு முழுக்க வலிக்கிறதுன்னு நினச்சிட்டு டாக்டர்கிட்ட போகிறார். டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொல்லலன்னா செக் பண்ணி பார்க்குறாரு, டாக்டர் தொடர்றார், இங்கே வலிக்கிறதா இருந்தார், ஒன்றே வலிக்கலன்றார், இங்கே வலிக்கிறதா, இங்கே வலிக்கிறதா, இங்கேயும் வலிக்கலன்றார். என்ன பாரு உடம்புக்கு வலிக்கிறது சொல்லி, இல்லை டாக்டர் இங்கே பாருங்கள் நான் தொடரம் பாருங்கன்னு சொல்லிட்டு தொட்டுட்டு ஆ வலிக்கிறது வலிக்கிறதுன்னா. அப்போ டாக்டருக்கு புரிஞ்சுது, ஓஹோ இவனுக்கு வலி வந்து உடம்புல இல்லை விரலில் தான் வலி. அது மாதிரி இதுதான் நம்ம கர்மா, எங்கே பார்த்தாலும் நம்ம கர்ம பலன் தான் பிரதிபலிக்கிறது. கூட இருக்கவா நம்மளோட ஒத்துழைக்கலையா, அது நம்மளோட கர்மா தான், அவள் மேலே தோஷம் இல்லை, நம்ம மேலே தான் தோஷம். அது சில பேர் இருப்பா அவளுக்கு எங்கே போனால் தப்பு சொல்கிறதா வேலையாக இருக்கும், அப்போ தப்பு எங்கேன்னு பார்த்தா அவாகிட்ட தான், வெளியில் இருக்காது. அது மாதிரி இது வந்து நம்மளுடைய கர்ம விசேஷம். நமக்கு அனுகூலமாக சில விஷயங்கள் இருக்குன்னா அது கர்ம விசேஷம், பிரதிகூலமாக இருக்குன்னா நம்ம அது நம்மளோட கர்ம விசேஷம் தான் தவிர வெளியில் எந்த தோஷமும் இல்லை. ஏன்னா அந்த பிரகிருதி அது மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு, நம்ம கர்ம பலன் அனுபவிக்கிறதுக்காக தான் அந்த பிரபஞ்சமே இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தை அது மாதிரி நினச்சிக்கணும்ல. சரி ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த கர்மாவை நம்ம அனுபவிச்சே கழிச்சுடலாமே, இந்த பேங்க் பேலன்ஸ் சொன்ன மாதிரி இப்போ சொன்ன செலவு பண்ணுற உட்காந்து எல்லாத்தையும் நெல் பேலன்ஸ் கொண்டு வந்தப்புறமா டீல் இருக்குது, கான்ட்ராக்ட் முடிஞ்சிடுறதேன்னு சொன்னால் டெக்னிக்கலி தீடு நிகழ்ச்சிக்கு பாசிபிள் இல்லையா? அதாவது இனிமேல் நான் எந்த காரியமும் பண்ணல, என்ன நடக்கணும் நடக்கட்டும், கர்மாவை மாதிரி அனுபவிச்சுட்டே இருக்கேன், நடக்கணும் நடக்கட்டும், கவுண்டராக்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கவுண்டராக்ட் பண்ண தான் எனக்கு கர்மா ஜாஸ்தியாக போகிறது, வெறும் ஆக்ஷன் தான், வெறும் இன்ஆக்ஷன் தான் அப்படின்னு சொல்லாமல் கேட்டால், அதுக்கு சுவாமி தேசிகன் பத்தியம் சாதிக்கிறார் தயாசதகத்தில், அனுபவித்தும் அகௌகம் நாலமாகாமி காலா பிரசமயித்தும் அசக்கியம் நிஷ்கிரியாபிர் நிஷக்கியம் அப்படிங்கிறார். 34வது பத்தியம் தயாசதகம் 34th. அனுபவித்தும் அகௌகம் அகௌகம் அக ஓக, ஓகனா ஒரு மல்டிடியூட் வெள்ளம் மாதிரி நிறைய, அகன பாவங்கள். அனுபவித்தும் அதாவது அனுபவிக்கிறதுக்கு, அனுபவிச்சு கழிக்கிறதுக்கு எங்கடங்க பாவ மூட்டைகள் இருக்கு. ந அலம் ஆகாமி காலக, அதாவது அனாதி அனந்தம் எண்டும் இருக்க போகிறதில்லை, இனிமேல் வரப்போகிற பர்த்துக்கு எண்டும் கிடையாது. அப்படி இருந்தால் கூட இனிமேல் வரப்போகிற ஜென்மங்கள்லாம் எனக்கு போகாதுங்க, எதுக்கு அவ்வளோ பாவம் மூட்டை சம்பாதிச்சு வச்சுருக்கேன், இது அனுபவித்து போகலான்னா முடியாது. சரி வேற ஏதாவது பிராயசித்த கர்ம மாதிரி பண்ணலாம், இல்லை வேற ஏதாவது பண்ணி இல்லை நிஷ்கிரியாக இருக்கிறது பண்ணலான்னா பிரசமயித்தும் அசக்கியம், இதை சாந்தம் பண்ணவும் முடியாது, அது வட்டி போட்டுகிட்டே இருக்குது, சிஸ்டம்மை வந்து செட் பண்ணியாச்சு, சிஸ்டம் மாற்ற முடியாது, அந்த வட்டி போட்டுகிட்டே இருக்குது. நிஷ்கிரியாபின் சக்கியம், சரி ஒரு பிராயசித்தம் பண்ணுறோம் பண்ணாலும் அதுவும் பண்ண முடியாமல் இருந்துருக்கு. அதனால் இப்போ எப்படி நம்ம கர்மாவை போட்டுறதுன்னா, எம்பெருமானுடைய ஒரு பிரீத்தி இல்லாமல், அவருடைய அனுகிரகம் இல்லாமல், தாயாரோட அனுகிரகம் இல்லாமல் இந்த கர்மாவனால போக்கடிக்கவே முடியாது. அப்போ பிரபத்தி பண்ண என்ன கேட்டால், பிரபத்தி பண்ண க்ஷணத்திலேயே சஞ்சித கர்மாவை தான் போயிடுறது. அந்த பிரபத்தியினுடைய பலத்தினாலேயே என்ன ஆறுதும் கேட்டால் சஞ்சித கர்மாலாம் போயிடுறது. அப்போ பிராரத்த கர்மா இருக்கு இல்லையா, இந்த ஜென்மத்துக்கு பிராரத்த கர்மா போனதுலேயே பார்த்தோம், ஒரு ஒரு மூட்டை பிரித்த மூட்டை, அந்த பிரித்த மூட்டையை எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஜென்மங்கள் வரும், ஒரு ஜென்மம் இல்லை, ஒரு மூட்டைக்கு ஒரு ஜென்மன்ற கணக்கு இல்லையா. அந்த மூட்டை காலியாக இருக்க ஜென்மம் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு மாத்திரம். ஆனால் இங்கே எப்படின்னு கேட்டால், இந்த ஜென்மத்துக்கு என்ன தேவையோ அந்த அளவு மட்டும்தான் அந்த பிராரத்த கர்மாவும் இருக்குது. ஆகாமி கர்மா வரக்கூடாது, ஏன்னா இனிமேல் நம்ம பிரபத்தி பண்ணப்பறம் பண்ணக்கூடிய கர்மாவெல்லாம் பலனில் ஆசரிச்சே பண்ண போகிறதில்லை, எல்லாம் பகவத் பிரீத்தியத்தம் இல்லை பகவத் கைங்கரிய பண்ணும் பண்ண போகிறோம். அப்படி பண்ணுறதுனால இனிமேல் வரப்போகிற கர்மாவெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை பலன் மேலே ஆசை இல்லாதனால, ஏன்னா பலன் மேலே ஆசை வச்சா தான் கர்மா ஒட்ட போகிறது, அப்போ கர்மா நம்மளை ஒட்ட போகிறது. அப்படி தெரியாமல் ஏதாவது பண்ணால் கூட பகவான்கிட்ட போய் திருப்பி ஒரு சரணாகதி திருப்பி ஒரு பண்ணிட்டால் ஒரு பிராயசித்த சரணாகதி பண்ணால் அதுவும் போயிடக்கூடும். அதனால் ஸ்வயமிதி தயேத்வம் ஸ்வீகிருத ஸ்ரீனிவாசா
சிதிலித பவபீதி ஸ்ரேயசே ஜாயசே நகர்னு தயாசதத்தை சொல்கிறார். தயாதேவியே நீ என்ன பண்ணு கேட்டால், பகவானுக்கு இன்னொரு விஷயம் அவன் சொல்லணும், அது அப்போ தான் சுவாரஸ்யம் இருக்கும். பகவானே நம்ம பார்த்து கர்மாவெல்லாம் கொஞ்சம் தள்ளி விட்டுடலாமே அப்படின்னு கேட்டால், அதுக்கு சொல்கிற ஃபல விதரண தக்ஷம், அதுக்கு முந்தின ஸ்லோகம், ஃபல விதரண தக்ஷம் பக்ஷபாதான விஜயம். பல விதரண தக்ஷம்னா பகவான் என்ன பண்ணணும்னு கேட்டால், ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதோ அதுதான் அவனுக்கு இது ரெஃபரன்ஸ். நம்மளை நம்மளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவனுக்கு நம்மளோட புண்ணிய பாப அக்கௌண்ட்ஸ் தான் அவனுக்கு இது. இவ்வளோ புண்ணியங்கள் இருக்கா சரி ஓகே, புண்ணியத்துக்கு நான் பலனை கொடு, பாப்பங்கள் இருக்கா பாப்பத்தான பலனை கொடு. ஏன்னா அவன் பக்ஷபாதம், பக்ஷபாத அனபிக்யம், அபிக்யன்னா தெரிஞ்சவன், தெரியாத பக்ஷபாதமே தெரியாதான். யார் வந்தாலும் கர்மா அவுட்ஷனிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட். ஆனால் எப்படி இருக்கான்னு கேட்டால், ரகுணம் அனுவிதேயம் பிராப்ய பத்மா சகாயம். பத்மா சகாயம்னா திருமகள் கேள்வினா இருந்துட்டுருக்கான். ரகுணம் நல்ல குணம் படைச்சவானா சௌலபியனா இருந்துட்டுருக்கான். அனுவிதேயம்னா பிரணத்தாளுக்கு தன்னை வணங்கினவாளுக்கு ஆசித்த வசல்லாம் இருந்துட்டுருக்கான். இப்போ தயை என்ன பண்ணான்னு கேட்டால், இப்போ ஏவம் சதி, இப்போ நம்மளோட கர்மா பார்த்து பலன் கொடுத்துருக்காரு மால், ஸோ எஸ்கேபே பண்ண முடியாது இப்போ இதுலேருந்து. எப்படி பிரேக் பண்ணுறதுன்னு கேட்டால், அப்போ ஒரு கோர்ட்டில் கேஸ் வர மாதிரி சர்ச்சை வரதான். இப்போ ஒருத்தர் வந்திருக்கார், சரணாதி பண்ணிருக்கார், இவ்வளோ பாபங்கள் இருக்குது, இவர் பண்ணுறது கரெக்டாக தப்பா, இவருக்கு இந்த கர்மாவெல்லாம் போக்கலாமா கூடாதான்னா, அப்போ தயாதேவி வந்து வாதாடுறாலாம் அசம்பிளியில். நம்ம நின்றுருக்கோம், சுவாமி தன்னை சொல்கிறார், என்ன சொன்னார்னா, மகதி குணசமாஜே மானபூர்வம் தயேத்வம் பிரதிவதசி யதாரகம் பாப்மனாம் மாமகானாம். என்ன மாதிரி நின்று இருக்கவாளுக்காக தயாதேவி வந்து அங்கே அருவி பண்ணாலும் அதெல்லாம் முடியாது, ரஷிச்சு தான் ஆகணும். இவனை இவன் பிரபன்ன நினைப்பு சரணாதி பண்ணிட்டான், அதனால் இவனுடைய கர்மாவெல்லாம் தள்ளுபடி பண்ணணும்னு கோர்ட்டில் ஒரு கேஸ் வாதாடுற மாதிரி தயாதேவியானு வாதாடுறான். அதாவது எம்பெருமான் கருணை கருணாமூர்த்தி ஒரு நம்மக்கிட்ட ஒரு எஃபர்ட் எதிர்பார்க்குறேன், அது பிரபத்தின்னு ஒன்று பண்ண உடனே என்ன பண்ணான்னு கேட்டால், சஞ்சீத கர்மாவெல்லாம் தள்ளி விட்டுறான்னு ஐதிக்கியம் நிறைய இடத்துல காண்பிக்கிறார். கர்மானு பந்தி பலதான ரத்தசிய பர்த்துகோன்னா சுவாமி கோதாசூரி சொல்ல போகிறார். ஆனால் என்ன ஆறுதுன்னு கேட்டால், இப்போது இந்த கர்மான்ற ஒரு பெரிய மூட்டையை நம்மளால் அனுபவிச்சும் போக்க முடியாது, அதை வந்து அனுபவிக்காமையும் அதை போக்க முடியாது. அதனால் சொன்னாகிறது தான் ஒரே வழி, அதுதான் சம்பிரதாயமாக வந்து சொல்கிறது. இப்போ இந்த இடத்துக்கு திருப்பி வரைச்சு, சரி இப்போது தேகாந்தர பிராப்தி இருக்குச்சு கவலைப்பட வேணான்னு சொன்னார். இப்போ வேறு மாதிரி சொல்கிறது 14வதுல, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ சுகதுக்கதாக ஆகமாபாயு நித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. சரி தேகம் போகிறத போட்டோம், இப்போ கர்மா பண்ணிச்சு நிறைய நமக்கு கஷ்டங்கள் வருது, இப்போது சுகமும் வருது கஷ்டமும் வருது. ஆனால் இப்போ அர்ஜுனனுக்கு இப்போ துக்கம் காத்துன்னு இருக்கு, சண்டை போடச்சு கண்டிப்பாக அவனுக்கு கஷ்டங்கள் ஜாஸ்தி, அதில் எதிராளி எம்பு விட போகிறான், இல்லை நிறைய அஸ்தங்கள் போட போகிறான். அப்போ சொல்கிற மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயம், அதாவது இவைகள் என்னன்னு கேட்டால், சுக்கதுக்கம்னா முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், சுக்கதுக்கம்னா என்னன்னு கேட்டால், இந்த இந்திரியங்கள் வந்து அதனுடைய ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு ஒரு இந்திரியத்துக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. கண் இருந்ததுன்னா அது காட்சி தான் அதனுடையது, காது இருந்தால் சப்தம் தான் அதுக்கு உண்டான ஒரு ஆப்ஜெக்ட், மூக்குன்னு இருந்தால் ஸ்மெல். அப்போ அந்தந்த இந்திரியம் அந்தந்த ஆப்ஜெக்டில் சேர்றது தான் ப்ளஷர். அதுலேயே பிடிக்காத வஸ்துவாக இருந்தால் அது துக்கமாக போகிறது. அப்போ இதெல்லாம் என்னென்னு கேட்டால், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீத உஷ்ண சுகதுக்கதாக, சீதத்துக்கு சுகத்துக்கு சொல்கிறார், உஷ்ணத்துக்கு துக்கத்தை சொல்கிறார். இவையெல்லாம் ஆகமா பையனாகனு சொல்லிச்சு டெம்பரரி ஃபினாமினன் தான், எதுவுமே நினச்சிருக்க போகிறதில்ல. சில பேர் சொல்கிறாங்க நம்ம கொஞ்சம் நாள் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் பழகிட்டு வந்து, அது மாதிரி இல்லை, சுக்கதுக்கங்கள் மாறி மாறி வந்துட்டே இருக்க போகிறது, சுக்கமே துக்கமே இருக்க போகிறது, அனித்யாக அனித்யமாக இருக்க போகிறது. அதனால் தான் திதிக்ஷஸ்வ, அவைகளை பொறுத்துக்கொள்கிறார். இதை போன காசு நம்ம பார்த்தோம், இந்த இதையும் பார்த்தோம், இந்த வியாக்கரணத்தையும் பார்த்தோம். அதனால் அனித்யாக சத்தே பந்தஹேத்து பூத கர்மநாசோ சதி ஆகமாபாயித்துவேன் அப்படி நிவர்த்தந்தே இத்தியத்தகன, அவைகளும் போக போகிறது, ஆனால் அவைகளை பொறுத்துக்கோ. உன்னுடைய கர்மாவை பண்ணுற வரைக்கும் யாவத் கர்மா, யாவத் யுத்தாதி சாஸ்திரிய கர்ம சமாப்தி, கர்ம சமாப்தி ஆகிற வரைக்கும் இவைகளை நீ பொறுத்துட்டு தான் ஆகணும்னு சொன்னார். இப்போ கேள்வி கேட்கலாம், தத் சாந்தி கிமர்த்தா, எதுக்காக பொறுத்துக்கணும், இப்போ என்ன கிடைக்க போகிறது, இப்போ ஏன் கர்மாவை பூர்த்தி பண்ணோம், இல்லை இவைகளை ஏன் பொறுத்துக்கணும்னு கேட்டால், அதுக்கு சொல்கிற அடுத்த ஸ்லோகத்தில், யம் ஹின வியதயந்தியேதே புருஷம் புருஷர்ஷபா சமதுக்க சுகம் தீரம் சோமிருதத்பாய கல்பதே சஹ
அமிர்தத்வாய கல்பத்தே, அமிர்தம் அமிர்தம் அமிர்தம்னாலே இம்மார்ச்சல் இம்மார்ச்சாலிட்டி. அப்படி ஒருத்தந்த சுகதுக்கங்களை பொறுத்துட்டு கர்மாவை பண்ணச்சு அவனுக்கு ஸ்ரேயசானது உண்டாருது. சுகமோ துக்கமோ ரெண்டும் வேறையாக இருந்தால் கூட ரெண்டுத்துக்கும் ஒரு காமன் ஆஸ்பெக்ட் இருக்குது. என்னென்னு கேட்டால் ரெண்டுமே டெம்பரரி ஃபினாமினல் தான். சுகமும் நிற்க போகிறதில்ல, துக்கமும் நிற்க போகிறதில்ல, ரெண்டுமே ஆகமாக பாயுது. அப்படி இருந்துச்சு ரெண்டுத்தையும் பொறுத்துக்கும். சுகமும் போயிட போகிறது, சுகம் வந்தால் ஒதுக்க வேண்டாம், துக்கம் வந்தால் ஆக வேண்டாம், ஏன்னா ரெண்டுமே டெம்பரரி, ரெண்டு போக போகிறது, நீதி பொறுத்துக்கும் அப்படிங்கிறார். அப்படி பொறுத்துனா என்ன கேட்டால், எம் ஹின வெதையந்தேதே புருஷம் புருஷஸ்வரா, எவனை இந்த சுகதுக்கங்கள் வந்து பாதிக்காமல் இருக்கோ அவன் என்ன ஆக போகிறான், அமிர்தத்வாய கல்பதே சமதுக்க சுகம் தீரம், துக்கமோ சுகமோ சமமாக இருக்கக்கூடிய அந்த தீரனை அவன் என்ன ஆகிறான்னு கேட்டால் நிஷ்வேசை அடைகிறான் அப்படிங்கிறார். எம் புருஷம் தைரியயுக்தம் அவர்ஜனீய துக்கம் சுகவத் மன்யமானம், எம் புருஷம் தைரியயுக்தம் தீரகான தைரியயுக்தம், தைரியயுக்தமாக இருக்கக்கூடிய புருஷனை அவர்ஜனீய துக்கம், வர்ஜனீயம் வர்ஜனீயம்னா தவிர்க்கப்பட முடியும், தவிர்க்கலாம், அவர்ஜினும் தவிர்க்க முடியாத துக்கமானது சுகவத்து மன்யமானம். என்ன என்ன அர்த்தம் கேட்டால், சுகம் மாதிரி நினைக்கிறான்னு கேட்டால் துக்கம் எனக்கு சுகம் ஆகாது, துக்கம் துக்கம் தான், சுகம் சுகம் தான், துக்கம்லாம் சந்தோஷமாக மாறாது. அது ஏதாவது தெரியாமல் சொல்லிட்டு இருக்கா, துக்கம் சந்தோஷமாக மாறும்னு, துக்கம் சந்தோஷமாக மாறாது, துக்கம் துக்கம் தான், சுகம் சுகம் தான். ஆனால் சுகவத்து என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா சுகம் மாதிரி இது ஒரு டெம்பரரி ஃபினாமென் தான். இதெல்லாம் வந்து நம்மளால் ஒன்றும் அவர்ஜினியம் வர்றது போகிறது அவ்வளோதான். அப்படி அமிர்தத்வ சாதனதையா ஸ்வவர்ணோச்சிதம் யுத்தாதி கர்ம அனபிசம்ஹித பலம் குருவானம் ததந்தர்கதாக சஸ்திரபாதாதி மிருது மிருது க்ரூர ஸ்பர்ஷாக நகசயந்தி. இப்போ யுத்தாதி கர்மம் சொல்லிச்சா தான் நல்லா புரியுது நமக்கு. ஏன்னா யுத்தம் பண்ணச்சே மிருதுவோ கடினமோ ஸ்பர்ஷங்கள் ஏற்படும், அவளுடைய தேகத்தில் நிறைய அடிபடலாம். அப்போ அடிபடுன்றதுக்காக சண்டை கோலம் இருக்க முடியாது, ஏன்னா கர்மாவை பண்ணியாலும் யுத்தாதிக்கம் ஸ்வதர்மம், அதை பண்ணச்சே இப்படிப்பட்ட விஷயங்களை நீ பொறுத்துட்டாலும் பொறுத்துட்டு என்ன ஆகும் கேட்டால் சயேவ அமிர்தத்வம் சாதயதி. அப்படி அதை திதிக்ஷனா பொறுத்துக்காது, ஃபார்பரன்ஸ். அது என்ன பண்ணுறது கேட்டால் அமிர்தத்வத்தை கொடுக்கிறது, சாதயதி ந துவாதுஷோ துக்க அசஹிணு இத்தியர்த்தகிற. அர்ஜுனன் வந்து அதுக்காக போர் பண்ண மாட்டேன்னு சொல்லலை, ஏதோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றதுக்காக உன்ன மாதிரி இந்த துக்கத்தை பொறுத்துக்க மாட்டேன்னார். இவன் வந்து உடம்புல படக்கூடிய ஸ்பர்ஷத்துக்காக பொறுத்துக்கல, இப்போ அதுக்காக சொல்லலை, அவா போயிட போகிறாள்ன்றதுக்காக துக்கத்துக்காக சொல்கிறான். அப்படி துக்கமும் படக்கூடாதுன்றதுக்காக அப்படி சாதிக்கிறார். அத்தக ஆத்மனா நித்தியத்வாது ஏதாவது அத்த கர்த்தவியம் இத்தியர்த்தா, ஆத்மா நித்தியமாக இருக்கிறதுனால இதனை வந்து இதெல்லாம் பொறுத்துட்டு தான் ஆகணும்னு சொல்கிறார். இப்போ சுகம் துக்கம் இருக்கு இல்லையா, நம்ம அதை பைண்ட் பண்ணுறது சுகமோ துக்கமோ, அதுக்கு என்ன ஃபேக்டர்னு கேட்டால் விஷ்ணு காலத்தில் ஒரு வச்சனம் இருக்குது, மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோ, மனசு தான் காரணமாக இருக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லையுமே. மனசு ரொம்ப அதிகா லைட் எடுத்து வச்சுருக்கோம், அப்போ தான் அட்டாச்மெண்ட் கொடுக்குறது. மனம் லைக்காமல் இருந்ததுன்னா அந்த அனுபவத்தில் அது நம்ம ஒட்ட போகிறதில்லை. ஏன்னா சம்ஸ்காரம் ஏன் ஏற்படுதுன்னு கேட்டால் மனசு அதையும் நினச்சிட்டே திருப்பி திருப்பி அங்கே போனோமே அதை சாப்பிட்றது என்ன இருந்தது திருப்பி திருப்பி பார்த்தோட நினச்சி வச்சுருக்கோம், அதனால் சம்ஸ்காரத்தை ஏற்படுத்துறது அடுத்த வாட்டி அந்த பக்கம் போச்சு அந்த கடைக்கு போய் சாப்பிட்டு தான் வரணும் நம்மளும் நினச்சிக்கிறோம் மனசு. ஏன்னா அந்த சம்ஸ்காரத்தை ஏற்படுத்து, போனோம் சாப்பிட்டோம் சரி ஓகே எதுவும் ஆயிட்டு சாப்பிட்ணும் அப்படி இருந்துட்டோம்னா அப்போ திருப்பி சம்ஸ்காரம் ஏற்பட போகிறதில்லை. அந்த புத்த பிக்ஷு கதவு சொல்லுவாள் நல்லா இருக்கும். இந்த புத்த பிக்ஷுக்கள், புத்த பிக்ஷுக்கள்லாம் பிரம்மச்சரியம் விரதத்தை எடுத்துட்டவா, யங் யுவாவாக இருக்கா, ரெண்டு பேர் வந்து காட்டில் போயின்னு இருக்க வச்சு குரு சொன்னதெல்லாம் ஆலோசனை பண்ணி போயின்னு இருக்கார். அப்போது வயல் நதி ஒன்று வருது, நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறது, நதியை கடந்து போனோம். அப்போ அங்கே ஒரு அழகான ஸ்திரீ வர, அவளுக்கு நதியை கடந்து வேறு பக்கம் இங்கே போகணும். ஆனால் அவளுக்கு நதியை கடக்கிறதுல தைரியம் இல்லை சக்தியும் இல்லை. இவாள் புத்த பிக்ஷுக்கள் இப்போ அவள் வந்து ஹெல்ப் கேட்குறான், ரெண்டு பேர் யாராவது ஹெல்ப் பண்ண முடியல நதியை கடக்கணும் அவசரமாக போகணும் அப்படிங்கிறான். ஒருத்தர் என்ன பண்ணுறான், ஒன்றும் பதில் சொல்லலை. ஏன்னா குரு சொல்லியிருக்கார் பிரம்மச்சரி விரதத்தில் இருக்கேன், நீங்கள் வந்து பரஸ்திரியை போய் இல்லை ஸ்ரீயை போய் பார்க்கறது பேசலாம் கூடாது. இன்னொருத்தர் என்ன பண்ணால் அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணா போச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் அவளை தோளில் வச்சுருட்டு நதியை கடந்து அந்த கும்பை இறங்கிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அம்மா நடந்து போயிட்டு கூட வந்தவனுக்கு ரொம்ப கோபம், எப்படி அந்த பொண்ணை வந்து தொட்டு தூக்கி கொண்டு வரலாம்,
அப்படின்னு ஒரு கோபம். குரு சொன்னதை அவன் மீறி இருக்கான். இவங்ககிட்ட கேட்கறோம்னு மௌனமாக வந்திருந்தேன். ஏன்னா கோபம் வந்தால் சில பேர் குவைட் ஆகிடுவான். கொஞ்சம் தூரம் வந்தவொடனே கேட்குறான், எதுக்கு அந்த பொண்ணை தூக்கி நடந்தேன் அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த பொண்ணை தூக்கி நடந்தான் இல்லையா அந்த புத்த பிக்ஷு அவன் சொல்கிறான், ஓ நீ இன்னும் அவளை தூக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறேன். ஓ நீ இன்னும் அவளை தூக்கிட்டு இருக்கா மனசில் அப்படின்னு கேட்குறேன். எனக்கு நான் மறந்தே போயிட்டுருந்தேன் அப்படின்றேன். ஏன்னா அங்கே நான் வந்து இன்னொரு உயிருக்கு ஒரு ஜீவனோட ஹெல்ப் கேட்டது, அது ஸ்திரீயா புருஷனான பேதத்தை நான் பார்க்கல, நான் கொண்டு வந்து இறக்கினா வந்துட்டேன். நீ அதை ஸ்திரீஸின்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால இன்னும் நீ மனசில் தாங்கிட்டு இருக்கேன். அப்போ என்னாச்சுன்னா அவனுக்கு மனசானது அந்த கருத்தை லைக்கல், இது ஒரு ஸ்திரீ இது போக்கிய வஸ்துன்னா மாதிரி அவனுக்கு தோணல. அவனுக்கு இவனுக்கு இன்னும் அந்த பக்குவம் ஏற்படாததுனால அதை பண்ணக்கூடாதுன்னு நிலைமை இருந்துட்டுருக்கான். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், மனசு லைச்சா தான் சுக்கத்துக்குங்க நம்மளை வந்து பாதிக்கிறது. மனசு லைக்காமல் இருந்தால் இதெல்லாம் என்னப்பா அப்படின்னு போட்டு வச்சுருக்கோம். அப்போ மனசாக லைக்காமல் இருக்கிறதுனால அப்போ சுக்கத்துக்குங்க நம்மளை ஒட்டுறது இல்லைன்றதுக்காக சொன்னார். அவனுக்கு திக்ஷஸ்தா அவங்கள பொறுத்துக்கும், கர்மா முடிவு இருக்கும் அவங்கள பொறுத்துக்கோன்னு சொல்லுவேன். எத்து ஆத்மனாம் நித்தியத்துவம் தேகானாம் சுவாபாவிகம் நாசித்வம் சோகநிமித்தம் உக்தம் கதாசும் நகதாசும் நானு சோச்சந்தி பண்டிதாக இது தத் உபபாதயித்தும் ஆரம்பத்தே. இப்போ தான் ஆரம்பிக்கிறார். ஏன் ஆத்மா நித்தியம், ஏன் தேகமானது அனித்யம்னு சொல்ல போகிறார். இப்போ ஆத்மனா நித்தியத்துவம் தேகானாம் சுவாபாவிகம் நாசித்வம், ஆத்மாவுக்கு எப்படி நித்தியம் அழிவு கிடையாது, தேகத்துக்கு சுவாபாவிகமாகவே நாசம் நாசத்தை அடையக்கூடிய ஒரு வஸ்து. அதை உபபாதயித்தும்னு அதை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆரம்பத்தே பிகின் ஹீஸ் பிகின்ஸ் நாசதோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஸ்து அனயோஸ்தத்வதர்ஷிபிஹி. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஏன்னா இதில் சத்து அசத்துன்னு நிறைய நிறைய வாட்டி பிரயோகம் ஆகும் சாஸ்திரத்தில். சத்து அசத்துன்னு அதில் மதபேதமும் இருக்குது. சத்துனா என்ன அசத்துனா என்ன, அத்வைதத்தில் வரைச்சே சத்துனா மூன்று காலத்திலையும் எது மாறுபடாமல் இருக்கோ அதுதான் சத்து. மூன்று காலத்திலையும் போனது இருக்கிறது வரப்போகிறது, மூன்று காலத்திலையும் எது மாறுபாட்டை அடையாமல் இருக்கோ அதுதான் சத்து. அசத்துனான்னு கேட்டால் மூன்று காலத்திலையும் எது மாறுபாட்டை அடைஞ்சிட்டு இருக்கோ அது அசத்து. அப்போ சத்து மட்டும் தான் எக்ஸிஸ்ட், அசத் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்ன்றது அவளுடைய ஒரு தாத்பரியம். அதான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம். எப்பயுமே இருக்கிறது தான் பிரம்மம், ஜெகத்தானது இல்லை பொய். ஏன்னு கேட்டால் அது அசத்து, ஏன்னா அதை மாற்றத்தை அடைஞ்சிட்டே இருக்குது, அதனால் கிடையாதுன்னு அவள் நிர்வாகம். ஆனால் விசிஷ்டாத்வைதத்தில் அப்படி இல்லை, மாற்றத்தை அடைஞ்சிட்டே இருக்குது எப்பயும், அதான் அதோட சுபாவமே, அதான் தான் அது அசத்து. மாற்றத்தை அடையாமல் அப்படியே இருக்கிறதுனால இந்த சத்து. இதில் இருக்குது இல்லைன்னு ரெண்டு பேரும் இருந்தால் இருக்குது எப்பயும். ஆனால் என்னென்னு கேட்டால் இது சத்துன்னு சொல்லிச்சு, இது மாற்றத்தை அடையாமல் எப்படி இருந்துருக்குது ஸ்வரூபத்தில். ஏன்னா ஜீவாத்மாவுக்கு சுபாவத்தில் மாற்றம் உண்டு, அதை ஒத்துந்தோம். ஆனால் ஸ்வரூபத்தில் எப்பயும் மாற்றத்தை அடையாமல் இருக்கிற வஸ்துவானது சத்து, ஸ்வரூபத்தில் எப்பயும் மாற்றத்தை அடைஞ்சிட்டு இருக்கிற வஸ்து அசத்து. அதனால் இது இருக்காதுன்றெல்லாம் ஒன்றும் அப்படின்னு நியமம் கிடையாது, ரெண்டுமே இருந்தால் இருக்கும், சத்துனா இது அசத்துனா இது அப்படின்ற பிரதிபாதனம் பண்ணதுக்கு அந்த ஸ்லோகம் இருக்கு. ந அசத்தஹ வித்யதே பாவஹா. இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். த அன்ரியல் கேன் கவர் நம் கேன் நவர் கம் இன் டு பீயிங் அப்படின்றது. ந அபாவகோ வித்தியதே சதா, த ரியல் நெவர் சீசஸ் டு பி. உண்மையாக இருக்கிறது இருக்காது, பொய்யாக இருக்கிறது வராதுன்னா மாதிரி அர்த்தமாக தோணும். ஆனால் வியாக்கியானத்தை படித்தாது அதுக்கு அர்த்தத்தை புரியும். அசத்தக தேகஸ்ய, முதல்ல பதம் போட்டார், அசத்தக தேகஸ்ய, அசத்தகனா அசத்தினுடைய, அசத்தினானது தேகம் ஒன்றா மனசில் வாங்கிட்டு அப்போ குழப்பம் வராது. அசத்துனா தேகம், சத்துனா ஆத்மா. அசத்த நமக்கு தெரிஞ்ச பிரபஞ்சமான தேகம் தான் ஃபஸ்ட் நமக்கு, மிச்சம்லாம் அப்புறம். ஆனால் அசத்துன்னு என்ன கேட்டால் தேகம். அசதஹ தேகசிய சத்பாவோன வித்தியதே, அதுக்கு சத்பாவமானது கிடையாது. அதாவது ஒரு பொருள் இருக்குன்னு சொல்ல வச்சுக்கோ, டெக்னிக்கலாக பார்க்கச்சு ஒரு பொருள் இருக்குன்னு சொல்ல வச்சுக்கோங்களேன், அதே ஸ்டேட்டில் இருக்கணும், அதே ஸ்டேட்டில் இல்லை வச்சுக்கோங்க. அப்போ என்னாகும் கேட்டால் இருக்கான்னு கேட்டால் மாறிட்டே இருக்கு. இப்போ சுத்திர வஸ்து வச்சுக்கோங்க, ஒரு வஸ்து சுற்றிட்டே இருக்குது. ஒரு இடத்த காட்டி இங்கே இருக்கான்னு கேட்டால் அது அந்த அங்கேயும் இருந்தால் தான் அது இருக்குன்னு சொல்ல முடியும். டெக்னிக்கலாக சுற்றின்னு இருக்குன்னு சொல்லாமல் இருக்கான்னு கேட்டால் அந்த இடத்த காட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி சத்பாவம்னா வித்தியதேன்னு சொன்னால் எப்பயுமே மாற்றத்தை அடைஞ்சிட்டே இருக்கிறது. இருக்கான்னு கேட்டால் ஃபிக்ஸராக இல்லை, மாறிட்டே இருக்கு, அதான் அதுக்கு சத்பாவம் கிடையாது. சதஹ ச ஆத்மனஹா, அப்போ சத்துன்னு ஆத்மா.
ஆத்மாவுக்கு ந அசத்பாவக இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இது எப்போ இருந்துகிட்டே இருக்குது, ஆத்மா ஆத்மாவுக்கு மாறுபாடு இல்லாததுனால எப்போ வேணால் அதை காட்டி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் மாறுபட்டுகிட்டே இருக்க வஸ்துவை இந்த ஸ்தித்தியில் இருக்குதுன்னு கை காட்டுறதுக்குள்ளே மாறிட்டே இருக்குது. இப்போ நதியை சொல்கிறோம், நம்ம நதியை ஒத்துன்ட்ருக்கோம், நதின்னு ஒரு கான்செப்ட் ஒத்துன்ட்ருக்கோம், நதின்னு ஒரு கான்செப்ட். பட் நதி பிரவாகமாக போயிட்டே இருக்குது. இப்போ டெக்னிக்கலாக பார்த்து கேட்டால் அங்கே தீர்த்தா மாட்டதும் இங்கே தீர்த்தா மாட்டதும் வேறு, ஏன்னா அங்கே பிரவாகம் வேறு, இங்கே இருக்க ஜலம் வேறு. ஆனால் ஓவரால் நதியும் பார்த்தா நதி இருக்குது. இப்போ நதியில் சொல்ல முடியுமாண்ணா, நதியானது பிரவிச்சுட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. அப்போ நேற்றுக்கு வந்து ஜலம் இன்றைக்கி இல்லை, புது வெள்ளம்னு சொல்கிறான் இப்போ. அப்போ நதின்னு ஒரு ஒரு கான்செப்டாக எடுத்துனோம், நதி எப்படி இருந்துட்டு இருக்கு, ஆனால் டீட்டெயில்டாக பார்க்கச்சு ஜலம் மாறிட்டே இருக்கு. அப்போ அது இருக்கா இல்லையான்னு கேட்டால் இதை தான் வந்து சத்து அசத்துன்னு சொல்கிற விஷயம். என்ன கேட்டால் மாறுபாட்டை அடைஞ்சிட்டே இருக்காது, இருந்தாலும் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆத்மாவோட என்ன கேட்டீங்கன்னா அந்த மாறுபாடு கிடையாது, சொருபத்துக்கு அது மாறாமல் இருந்தே இருக்கு. அதனால் ஆத்மாவுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, இதை வந்து நிச்சயமாக இருக்குன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்ல போகிறார். மேலே இன்னும் கிளியராக சொல்ல போகிறார். உபயோகோ தேகாத்மனோகோ உபலப்யமான யோகோ யதோபலப்தி தத்வதர்சிபிகி அந்த திருஷ்டா. ரொம்ப நல்ல பண்ணால் சாட்சியை கொடுக்குற எப்பயுமே, ஏன்னா நம்மளாக சொன்ன விஷயத்த லோகத்தில் ஒத்துக்க மாட்டார். இப்படி தான் இருக்குது, அவளும் இதெல்லாம் சொல்கிறான்னு சொன்னால் அப்போ என்ன இருந்தேன் கேட்டால் அதுக்கு இன்னும் விஸ்வாசம் ஜாஸ்தியாக இருக்கு. நான் மட்டும் சொல்லலப்பா இதை தத்வதர்சிபிகி, தத்வதர்சிபிகின்னா தத்வத்தை அறிந்தவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள். அவர்கள் யாருன்னு கேட்டால் அந்தஹா திருஷ்டா, அந்தம்னா அந்தத்தில் அந்த ஃபைனல் மீனிங், அதை தெரிஞ்சிட்டவா இப்படி சொல்கிறான்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறான், உபயோகோ தேகாத்மனோகோ உபலப்யமான யோகோ யதோபலப்தி, எப்படி தெரிஞ்சுக்கிறோமோ அப்படி தெரிஞ்சிட்டவா இது மாதிரி சொல்கிறான். நிர்ணயாந்தத்வாத்து நிரூப நிரூபணசிய நிர்ணய இக அந்தசப்தேன உச்சதேங்கிறார். அதாவது நிர்ணயம் நிர்ணயம்னாலே டிட்டர்மினேஷன், டிட்டர்மினேஷன்னா தெரிஞ்சுக்கிறது, ஆராய்ச்சிக்கு தெரிஞ்சுக்கிறது. அப்போ அதனுடைய எண்ட் இருக்கணும், டிட்டர்மின்ட் மீனிங், அதுதான் இங்கே அந்த சப்தம். ஏன்னா அந்த முடிவுன்னு சொல்கிறோம், இந்த என்ன கேட்டால் அந்த ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு அர்த்தம். தேகசிய அச்சுத் வஸ்துனா அசத்வம் ஏவ ஸ்வரூபம். இப்போ சொல்கிறார் தேகசிய, தேகம் என்னது இப்போ அச்சுத் வஸ்து, அப்போ அதுக்கு அசத்வம் தான் அதுக்கு ஸ்வரூபமே. ஆத்மனா சேதனசிய சத்வமேவ ஸ்வரூபம், வேற இன் கான்ட்ராஸ்ட் ஆத்மாக்கு சத்வம் தான் ஸ்வரூபம். இது நிர்ணய திருஷ்டா இத்தியர்த்தா. தத்வதர்ஷினிகி திருஷ்டான் சொன்னார், என்ன தெரிஞ்சுட்டு இருக்கான்னு சொன்னால் இந்த தேகமானது மாறிண்டே இருக்கக்கூடிய வஸ்து, அதனால்தான் அது அசத்து. ஆத்மாவானது மாறாத வஸ்து, அதனால் சத்து. இப்போ இதனால் இவங்க இருக்குமா இல்லாதான கேள்வி கிடையாது, மாறிண்டே இருக்கிறனால அசத்து, மாறாமல் இருக்கிறனால சத்து. வினாசஸ்வபாவோஹி அசத்வம். அப்போ அசத்வம்னா என்னன்னு கேட்டால் வினாசஸ்வபாவா, வினாசத்தை அடைஞ்சிட்டே இருக்கு இல்லையா, அதுதான் அசத்து. இப்போ வினாசம்னு என்னன்னு சொல்லணும், ஏன்னா ரொம்ப கிளியராக இருக்க மாதிரி இருக்கும் அது. ஆனால் ஒரு ஒரு பொருளுக்கும் அர்த்தம் தெரிஞ்சால் தான் கடைசியில் கலெக்டிவான மீனிங் கிடைக்கும். இப்போ வினாசஸ்வபாவோஹி அசத்தம்னா சயின்ஸ் தான் இங்கே ஹெல்ப் பண்ணுறது, எனர்ஜி மேட்டர்லாம் சொல்லிச்சு கேன் நெவர் பி டெஸ்ட்ராய்னு சயின்ஸ் சொல்கிறது. எந்த ஒரு கம்ப்ளீட் அனிலேஷனே கிடையாது, ஒரு வஸ்துவை டெஸ்ட்ராய் பண்ணால் இன்னொரு ஃபார்மில் போய் அது மாதிரி இருக்கிறது அவ்வளோதான். இதே ஒரு கொளுத்தினோம்னா சாம்பலாக போய் நிற்கிறது, சாம்பலும் இல்லாமல் பண்ண முடியாது, ஜலத்தில்னா கரைக்கலாம் ஆனால் ஜலத்தில் கரைஞ்சிருக்கும் திருப்பி. அப்போ அது மாதிரி வினாசஸ்வபாவோகி அசற்பம், இப்படி மாறிண்டே இருக்குது. மண் வந்து பானையாருது, அப்போ மண் இருக்கா இப்போ பானையான அப்புறம் மண் நாசத்தை அடைஞ்சிருது. மண் நாசத்தை அடைஞ்சா என்ன எடுத்துப்பார், பானையாக இருக்குன்னு அர்த்தம், மண்ணானது பானையாக மாறியிருக்கு. அப்போ மண் நாசம் அடைஞ்சிருது, பானை உண்டாயிடுது, அப்படி தான் புரிஞ்சுக்குமே தவிர நாசத்தை அடைஞ்சிருக்குன்னா இல்லவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவினாச சுவாவஸ்ட சத்வம், அப்படி எந்த விதமான மாற்றத்தையும் அடையாமல் இருக்க சுவாவம் தான் சத்வம்னு பேர். யதாவுக்தம் பகவதா பராசரேன, விஷ்ணு புராணம் இருக்குது, அதாவது புராணங்களில் விஷ்ணு புராணத்துக்கு ரொம்ப ஏத்தம் ஜாஸ்தி, 18 புராணங்கள் இருக்குது. இப்போ இத்திஹாச புராணாபியாம் வேதம் உபபிரமயத்தில் வச்சனம் இருக்குது. அப்போ எல்லா புராணங்களும் நமக்கு தேவை வேண்டிய வேதனை எல்லாத்துக்கும் கொண்டு அர்த்தம் பண்ணலாமேனு கேட்டால் இன்னொன்று எல்லா புராணங்களும் பிரம்மா பிரம்மாவை ஆதர்ஷம் கொடுக்குறார். பிரம்மாவை சொல்கிறார், சில புராணங்களில் எனக்கு சத்வகுணம் ஓங்கியிருக்கே சொன்னேன், சில புராணங்கள் ரஜோகுணம் ஓங்கியிருக்கே சொன்னேன், சில தமோகுணம் ஓங்கியிருக்கே சொன்னேன். அப்படி சத்வகுணத்தில் சொன்ன ரொம்ப சாத்விகமாக இருந்து சொன்ன புராணம் தான் விஷ்ணு புராணம். அதனால் விஷ்ணு புராணத்தை எல்லா ஆச்சாரியும் எடுக்கிறார், சங்கர பகவத்பாதம் எடுக்கிறார், பாஷ்யக்காரர் எடுக்கிறார், மத்ராச்சாரியர் எடுக்கிறார், விஷ்ணு புராணத்தை வந்து எல்லோரும் கோட் பண்ணுறார்.
அதில் இதுக்கு ராமராஜ என்ன பண்ணுறது இதை காட்டுறது, எவிடன்ஸை காட்டுறது. தஸ்மான்ல விஜயானம் ரிதேஸ்தி கிஞ்சித்து கொச்சித்து கதாச்சித்து த்விஜ வஸ்து ஜாத்தம். வஸ்து ஜாத்தம்னா அதில் ஜாதம்னா சமூகம். தஸ்மாத்து ந விஜானம் ரிதே, விஜானம்னா ஆத்மா, ஆத்மாவை காட்டிலும் ரிதேனா காட்டிலும் ந கிஞ்சித்து, அதை காட்டிலும் சத்துன்னு சொல்கிறதுக்கு வேதம் கிடையாது அப்படிங்கிறார். ஆத்மாவை காட்டிலும் சத்துன்னு சொல்கிறதுக்கு வேதம் கிடையாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் எதுவுமே இல்லைன்னு சொல்லலை, சத்தா எதுவும் கிடையாது. சத்பாவ ஏவம் பவதோ மயோக்தோ ஞானம் யதா சத்தியம் அசத்தியம் அன்யது. இப்போ சத்பாவம்னு சொல்லணும்னா அதை காட்டிலும் வேற இருக்கிறது அசத்து அப்படிங்கிறார். அநாஷி பரமார்த்தச்ச பிராஜ்ஞை அபியுபகமியதே தத்து நாஷீன சந்தேகோ நாஷித்ரவிய உபபாதிதம். அப்போ அநாஷீன ஆத்மாவை போகிறது, நாஷீன அனாத்மா அதாவது மேட்டருக்கு போகிறது, ஜகத்துக்கு போகிறது. அங்கே சந்தேகம் கிடையாது, நாஷித்ரவிய உபபாதிதம் அது நாசமாக நாசத்தை அடையிறது அதோட சுலபமாக இருந்துட்டுருக்கு. எத்து காலாந்திரேனாபி நான்யாம் சம்யாம் உபைத்திவை பரிணாமாதி சம்பூதாம் தத்வஸ்து நிற்ப தச்ச கிம் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது எதுவானது காலாந்திரம் வேறு காலத்துலேயும் எந்த விதமான மாற்றத்தையும் அடையாதோ, வேறு பெயர்கள் அடையாதோ, சம்யாமல் குறியீடு மண்ணாக இருந்தது பானையாக இருக்குது, நேற்று இருக்கு மண்ணாக இருந்தது இன்றைக்கி பானையை பண்ணிட்டான் குயவன். அப்போ நேற்று இருக்கு மண்ணாக இருந்தது இன்றைக்கி பானைன்ற இன்னொரு நேமம் ஃபார்ம் அடைஞ்சிருக்கு இல்லையா, அது மாதிரி ஆத்மாவுக்கு வேறு நேமம் ஃபார்ம் தான் கிடையாது, எப்பயும் ஆத்மாவே தான் இருந்துட்டுருக்கும். அப்போ தத் வஸ்துன்றப்ப தச்ச கிம்னு கேட்குறார், அதாவது கேள்வி கேட்குறது மேற்கொண்டு வச்சனம் போகிறது விஷ்ணு புராணத்தில். இப்போது ராமானுஜர் சொல்கிறார், அத்ராபி இங்கேயும் அந்தவந்த இமே தேகான்னு மேலே சொல்ல போகிறார். இப்போ அந்தவந்த அப்படின்னா அந்தத்தை உடையவைகள், இந்த தேகம் இருக்குது இது ஒரு எண்டை உடையது, இந்த தேகத்தை என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒரு ஸ்டேஜில் அது நாசத்தை அடையிறது. அவினாஷித்து தத்வித்தி, வினாஷினா விநாசத்தை உடையது வினாஷி, அவினாஷினா விநாசத்தை இல்லாத கொள்ளாதது விநாசம் ஆகாதது அவினாஷி, அது ஆத்மா, அதை அறிந்து கொண்டு சொல்ல போகிறார். அடுத்த இதில் இது உச்சதே உச்சத்தில் சொல்ல போகிறார், ததேவ சத்வ அசத்வ வெபதேச ஹேத்து இது கம்யதே, அதுதான் சத்வம் அசத்வம். என்ன தெரிஞ்சது கேட்டால் லாங் அண்ட் ஷார்ட், அசத்வம்னா தேகம், சத்வம்னா ஆத்மா. அசத்தம்னா என்ன அர்த்தம் கேட்டால் எப்பயும் மாறிட்டே இருக்குது, சுபாவதா சுரூபதா. சத்தம்னா எப்பயும் மாறுபாட்டை அடையாதது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா ஆத்மாவை பார்த்து இது சத்துன்னு சொல்லலாம், ஏன்னா அதுக்கு மாறுபாடு கிடையாது. அதே ஜெகத்தை பார்த்து இது சத்தம் சொல்ல முடியாது, ஏன்னா அது எப்பயும் மாறுபாட்டை அடைஞ்சதே இருக்குது. அதனால் அது அசத்தின் பேரை ஒழிய அசத்துனா கிடையவே கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இங்கே ஜெகத்தும் எப்பயும் இருக்கும், ஜீவாத்மாவும் ஆத்மாவும் எப்பயும் இருக்கும், அதுதான் இங்கே விஷயம். அத்தது சத்காரியவாதசிய அசங்கதத்வாது ந தத்பரோயம் ஸ்லோகா. இங்கே சாங்கியம்னு மதம் இருக்கு, கீதையில் உபயோகப்படுத்துகிற சாங்கிய யோகலாம் சாங்கிய மதத்தையும் யோக மதத்தையும் சொல்லலை. ஆனால் நிறைய பேர் போய் அர்த்தம் பண்ணி அவன் மாதிரி எழுதி நின்றுருக்காங்க. கீதையானது முழுக்க முழுக்க வேதாந்த சாஸ்திரம், எதுக்கு கிருஷ்ணன் போய் சாங்கியத்தை சொல்ல வேணா, சாங்கியத்தில் கிருஷ்ணனுக்கு இடம் கிடையாது. அவரே அக்செப்ட் பண்ணாத சாஸ்திரத்தை அவர் சொல்லுவார்னா சாங்கியத்தில் இப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு இவருக்கே இங்கே ஒன்றும் ஏஸ் நோ சே இன் சாங்கியா யோகத்திலையும். அதனால் இங்கே சாங்கிய யோக சப்தங்கள்லாம் கேட்டால் இவர்கள் சாங்கிய மதமோ யோக மதமோ கிடையாது. சாங்கியன்றது சாங்கியத்தில் சொல்லப்பட்ட அதாவது ஃபிலாசபி படித்து வச்சுருக்கோம், நிறைய சில விஷயங்கள் காமனாக இருக்கும் அக்ராஸ் ஆல் ஸ்கூல்ஸ். அப்படி சாங்கிய மதத்துக்கும் வேதாந்த மதத்துக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. இந்த திரிகுணம் சத்வரஜ தமஸ்லாம் அவாலும் சொல்கிறார், வேதாந்தமும் சொல்கிறார். ஸோ சில விஷயம் காமனாக இருக்கிறதுக்காக ரெண்டும் ஒன்றாட முடியாது. ஏன்னா சாங்கியங்கள் ஈஸ்வரனே கிடையாது, ஒத்துக்கல ஈஸ்வரனையே, பிரகிருத்தியே பரிணமிக்கிறது, பிரகிருத்தியே ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்கிறார். அசத்து அதாவது அச்சித்தாக இருக்கக்கூடிய பிரகிருத்தியே அதுக்கே கெப்பாசிட்டி இருக்குது. எப்படி கண்ணுக்குட்டியை பார்த்தா பால் ஆட்டோமேட்டிக்காக சுரக்கிறதோ மாட்டுக்கு, அது மாதிரி பிரகிருதி இயங்குறது அப்படிங்கிறார். அதாவது வாதங்கள் நல்லாயிருக்கும், ஆர்குமெண்ட்லேயும் கேட்டால் வச்சுக்கோங்க, நமக்கே ஓ நல்லா இருக்கேன் அந்த ஆர்குமெண்ட்டு, உண்மையாக இருக்குமோ என்னமோன்னு தோணும், ஆனால் யோசித்து பார்த்தா அப்படி கிடையாது. அதாவது உயிரில்லாத வஸ்து என்றைக்கும் தானே இயங்க முடியாது. உயிரில்லாத வஸ்து ஒருத்தர் இயக்கணும், அதுக்கு இன்டெலிஜென்ஸ் தேவை, குறைஞ்சது பேட்டரியான போடணும், அப்போ தான் பொம்மை கூட ஆடும். பேட்டரி கூட போடாமல் பொம்மை ஆடுறதுனா ஆடுறது இல்லையே, அப்போ அதை இயக்கிற சக்தி ஒன்று போகணும். அதனால் சாங்கிய மதத்தை கண்டனம் பண்ணுறான் எல்லாருமே, சங்கரன் ராமாஜர் மதத்தில் கண்டனம் பண்ணுறான், சாங்கிய மதத்தை ஒத்துக்க முடியாது. அவன் சத்பாவம் ஒத்துன்னு இருக்கான், சத்காரியவாதம்னு. சத்காரியவாதம் என்னன்னு கேட்டால்
காரியமானது உண்டாகிறதுக்கு முன்னாடியே காரணத்தில் சூக்ஷ்மமாக இருக்கு. காரியம் காரணம் ரெண்டு வஸ்து இருக்கு, ஏ பின்னு வச்சுருக்கோம். ஏலேருந்து பி உண்டாருன்னு சொன்னால் இந்த பி ஆனது ஏற்கனவே ஏல இருக்கணும்னு சொல்லும். அப்போ என்ன உண்டாருன்னு என்னப்பா அர்த்தம் முடியும்? அப்போ கிரியேஷன் தான் என்ன இப்போ நம்மளால் நினச்சிருக்கோம், கிரியேஷன்னா டு பிரிங் அவுட் சம்திங் நியூ, அதுதான் கிரியேஷன் இல்லையா? அப்போ என்ன டிஃபிகல்ட்டி வரும் கேட்டால், அதை இது காரணமாக சொல்ல முடியாது. இப்போ இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா எப்படி இது காரணமாக இருக்க முடியும்? ஏலேருந்து பி வருதுன்னா ஏக்கு பிக்கு சம்மந்தமே கிடையாதுன்னா எப்படி வர முடியாது? மாதிரி இந்த மாதிரி நம்ம சுச்சுவில் இல்லையே. அப்போ பி ஆனது ஏல ஏக்கு சூக்ஷ்ம ரூபமாக இருக்கணும். விதை தான் மரத்துக்கு காரணம்னு சொன்னால் மரமானது சூக்ஷ்ம ரூபமாக விதையில் இருக்கு. எள்ளு எள்ளு இருக்குது, எண்ணெய் இருக்குது. எப்படி எண்ணெய் வருது? இப்போ எள்ள போட்டு நல்லா குவிஞ்சால் எண்ணெய் வருது. இப்போ இப்போ இந்த எண்ணெய் எங்கே இருந்ததுன்னு கேட்டால் எள்ளுக்குள்ளே எண்ணெய் இருந்தது, அதை வெளில கொண்டு வர தான் கிரியேஷன். இது சத்காரியமானது. ஆனால் என்ன சொல்கிறான்னு கேட்டால், காரியமானது உண்டாரத்துக்கு முன்னாடியே காரணத்தில் சூக்ஷ்ம ரூபமாக இருந்துட்டுருக்குன்றது தான் வாதம். அதை தான் இங்கே ரமணுஜர் சொல்கிறார், அது இல்லை எதுன்னு என்ன புரிஞ்சுக்கணும். ஏன்னா சத்து அசத்துன்னு அவனு சொல்லிட்டு இருக்கான், சத்து அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் அது கிடையாது இங்கே. அதனால் அத்தத்து சத்காரியவாதசிய அசங்கதத்வாத், அசங்கதத்வாத்னா பொருத்தம் இல்லாததுனால ந தத்பரோயம் ஸ்லோகா. ஏன்னா சில பேர் வியாக்கரணம் பண்ணிருக்கான் அந்த மாதிரி, இது சாங்கிய சாஸ்திரத்தை சொல்கிறதுன்னு சொல்லிட்டாங்க, கிடையாது புரிஞ்சுக்காதீங்க, அது வேறு இது வேறங்கிற. தேகாத்மஸ்வபாவ அஜான மோகிதஸ்ய தன் மோகசாந்தையேகி உபயோகோ நாஷித்வ அநாஷித்வ ரூப ஸ்வபாவ விவேகையும் வக்தவியா. எதுக்கு ஆரம்பிச்சிருக்க இப்போ சாஸ்திரத்தை? அவனே மோகிச்சு போயிருக்கான், அவனுக்கு போய் கிளியராக சொல்லணும். அப்போ அவன்கிட்ட போய் சாங்கியத்தில் போய் சொல்லியிருக்கா, யோகத்தில் போய் சொல்லியிருக்கான்னு சொன்னால் அவனும் குழம்பு போயிடுவான். அதனால் அதெல்லாம் சொல்லவில்லை, சொல்ல வரல. இங்கே பாருப்பா, தேகம்னா வேறு, ஆத்மானா வேறு. தேகம்னா எப்பயும் நாசத்தடையும், ஆத்மாவும் எப்பயும் நாசத்தடையாது. இதை சொல்ல வந்தவர் அவனால் இப்படி தான் அந்த ஸ்லோகத்தை அர்த்தம் பண்ணணும்னு பாஷ்யக்காரன் சொல்கிறார். சயேவ கதாசும் நகதாசும்ச்ச நானு சோச்சந்தி இது பிரஸ்துதா. ஆனால் ஆரம்பிச்சபடி ஆரம்பித்தார், கதாசும் நகதாசும் நானு சோச்சந்தி, ரெண்டுத்தையுமே பண்டித்தால் துக்கப்படுறது கிடையாது. மாற்றமே அடையாத ஆத்மா பற்றியும் மாற்றத்தையே அடைந்து கொண்டிருக்கிற தேகத்தை பற்றியும் பண்டிதர்கள் கவலைப்படுவதில்லை. சயேவ அவினாசத்து தத்வித்தின்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்லப்படுறார். அந்த வந்த இவே தேகான்னு 18வது ஸ்லோகத்தில் இது அனந்தரம் உபபாத்தியதே அத யதோக்த ஏவ அர்த்தா. அதனால் இப்படி சொன்னதான் அர்த்தமே தவிர இது சாங்கிய சாஸ்திரத்தை சொல்ல வந்த ஸ்லோகம் இல்லைன்னு சொல்கிறார். இப்போ ஆத்மனஸ்து அவினாசித்வம் கதம் உபபத்தியதே இது அத்தராக, இது ஒரு சுவாரஸ்யமான ஸ்லோகம். சரி சுவாமி, நீங்கள் வந்து இப்போ ஆத்மா எத்தனை அவினாஷி 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 சொல்லிட்டுருக்கலு இப்போ சொன்னார். அதான் அவாத்தில் எப்பயும் உபன்யாசம் கலட்சம் நடந்துகிட்டே இருக்கும். அவாத்து மாமிக்கு ஒரே கோபம், எப்பப்பா என்ன ஆத்மா வந்து அவினாஷி இது இதையோ எப்போ சொல்லிட்டுருக்காரு அப்படின்னு கேட்டாலாம் வந்து இதையும் எத்தனை கேட்டுருக்குது, வேறு எதாவது சொல்ல மாட்டேன் அப்படின்னால. ஏன்னா மொத்தம் இந்த சமாச்சாரமே முழுக்க ஆத்மா பற்றி தெரிஞ்சுக்கிறது அனாத்மா தெரிஞ்சுக்கிறது தான். ஆனால் திருப்பி திருப்பி இது நாசத்தை அடையக்கூடிய நாசத்தை அடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கணும். அப்போ அவாத்து மாமிக்கு வேறு இதையும் கேட்டு டெய்லி கேட்டுருக்காரு, இந்த மாதிரி கேட்டேன்னு சொல்லுவாள். அது மாதிரி இங்கே ஏ அவினாஷி சொல்லணும் முதல்ல, ஏன் அழிக்க முடியாது ஆத்மாவை அந்த காரணத்தை சொல்லணுமா இல்லையா? அதனால தான் முதலே சொன்னால் தர்க்கம்ன்றது தேவையாக இருக்குது. தர்க்கம்னா லாஜிக், சில சமயம் லாஜிக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவை, லாஜிக்காக சொல்லணும். இதனால தான் அது டெஸ்ட்ராய் ஆகாது, அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். அவினாஷித்து தத் வித்தி ஏன சர்வம் இதம் ததம் விநாசம் அப்பயஸ்யாஸ்ய ந கஷ்டித் கர்த்தும் அருகதி. அவினாஷிது தத்வித்தி, அதை அவினாசியாக அறிந்து கொள். ஏன சர்வம் இதம் ததம், ஆத்மான்னு கேட்டோம்னா வியாபிக்கிறது தான் ஆத்மா. இந்த சரீரத்துக்குள்ளே ஆத்மா எங்கே இருக்குன்னு கேட்டால் சரீரம் முழுக்க வியாபிச்சிருக்கு, அனுஸ்வரூபமாக இருக்கு. திருப்பி ரீகலெக்ட் பண்ணலாம், ரெண்டு ஞானம் உண்டு ஆத்மாவுக்கு, ஒன்று ஸ்வரூப ஜானம் சுபாவ ஜானம். ஸ்வரூப ஜானத்தினால தான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறது, நம்ம எல்லாருக்கும் நாம் இருக்கோன்ற ஒரு ஞானம் இருந்தே இருக்குது எப்பயுமே, அந்த ஞானம் எல்லாம் இருக்க முடியாது, அதுதான் ஸ்வரூப ஜானம். பட் இந்த தேகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சுபாவ ஜானமானது யூஸ் ஆகுது, அதுதான் தர்மபூத ஜானம்னு பேர் டெக்னிக்கலாக. அப்போ அந்த தர்மபூத ஜானத்தினால நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், இந்த ஆத்மாவை முழுக்க இந்த சரீரத்தை முழுக்க வியாபிச்சுட்டு இருக்கோம். அதனால தான் நம்ம உட்காந்து பேசிகிட்டே இருக்கச்சே கூட எங்கே எறும்பு கடிச்சு நமக்கு தெரியுது, உட்காந்து பேசிகிட்டே இருக்கோம். இவ்வளோதான் மறந்து பேசியிருந்தாலும்
ஒரு எறும்பு கடிச்சது வச்சுக்கோ காலில் நமக்கு தெரியறது. எப்படி தெரியுதுன்னா ஞானம் அங்கே இருக்குது, அங்கே இருக்கிறதுனால. இதே ஆழ்ந்த தூக்கத்தில் நம்ம என்ன ஆறுது, ஞானம் விட்ரா ஆறுது அங்கேருந்து. அப்போ விட்ரா ஆகுறதுனால சில சமயம் நமக்கு எறும்பு கடிச்சாலும் தெரியறதில்ல. காத்தா எழுது பார்த்தா பயங்கர கொசு கடிச்சிருக்கு, ஐயோ ஒன்றுமே தெரியலன்னு தான் தூங்க கிடையாது. ஏன் அப்போ தெரியலன்னா ஞானமானது அங்கேருந்து விட்ரா ஆனதுனால. சொரூப ஞானம் எப்படி இருந்துருக்கோம் அது ஒன்றும் ஆகாது. சுபாவ ஞானமானது கொஞ்சம் விட்ரா ஆனதுனால குறைஞ்சதுனால நமக்கு அப்போ அந்த சுகதுக்கங்கள்லாம் தெரியாமல் இருந்தது. அப்போ இந்த சரீரத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வியாபிச்சுட்டு இருக்கோம் சுபாவ ஞானத்தினால. இப்படி வியாபிச்சுட்டு இருக்கிற வஸ்து வியாபிக்கிறத பர்வேட் பண்ணுறது, இப்படி பெர்வேட் பண்ணுற வஸ்துவை அழிக்க முடியாது. எது பெர்வேட் ஆயிருக்கோ அதுதான் அழிக்கலாம். ரெண்டு வஸ்து இருக்கு, ஒன் தட் பெர்வேட்ஸ், ஒன் விச் இஸ் பெர்வேடட். வியாபகம் பண்ணுறது ஒன்று, ஆனது ஒன்று, வியாபியம் ஆனது ஒன்று. எது பெர்வேட் ஆயிருக்கோ அதுதான் அழிக்க முடியும், எது பெர்வேட் பண்ணுறதோ அது அழிக்க முடியாது. அப்போ ஆத்மா பெர்வேசிவாக இருக்கிறதுனால ஆத்மாவை அழிக்க முடியாது. வேற சரீரமானது பெர்வேட்டாக இருக்கிறதுனால அதை அழிக்கலாம்னு ஃபஸ்ட் லாஜிக் சொல்கிறேன். புரிஞ்சுங்களா, எது பெர்வேட் பண்ணுறதோ அது அழிக்க முடியாது. இப்போ ஆத்மாவுக்கு எதாவது வேறு ஏதாவது பெர்வேட் பண்ணணும்னு கேட்டால் ஆத்மாவை பெர்வேட் பண்ணுறது ஒன்றுமே இல்லை. இங்கே வஸ்து ரொம்ப சூக்ஷமாக இருக்கிறது தான், எப்பவுமே சூக்ஷ்மமாக இருக்கிற வஸ்து தான் பெர்வேட் பண்ணணும். அதனால ஜலத்தில் வாயு இருந்துருக்கு, வாயு சூக்ஷ்மமாக இருக்குது, வாயுவில் ஆகாசம் இருக்குது, அக்னி இருக்குது. ஏன்னா அங்கே சூக்ஷமாக இருந்துகிட்டே இருக்கிறதுனால. அப்போ பிருத்திவியில் இதெல்லாம் இருந்துருக்கு. ஏன் கிடையாது, பிருத்திவி கிராஸ், பிருத்திவியை காட்டிலும் ஜலமோ இதுவோ சட்டலாக இருந்துகிட்டே இருக்கிறதுனால, சூக்ஷமாக இருக்கு இருந்துகிட்டே இருக்கிறதுனால பிருத்திவி இவைகள்லாம் போய் வியாபிச்சிருக்கு. அதெல்லாம் ஏர்த் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்ராய் ஆகுது ஈஸியாக. ஏன்னு கேட்டால் அதில் இதெல்லாம் வியாபிச்சிருக்கு. அப்படி ஆத்மாவானது பெர்வேசிவாக இருக்கிறதுனால ஆத்மாவை அழிக்க முடியாது. அதான் சொன்னார், ஏன சர்வம் இதம் ததம், எல்லாத்தையும் பரவியிருக்குன்னு சொன்னால் ஒரு ஒரு சரீரத்துக்குள்ள ஒரு ஒரு ஆத்மா பரவியிருக்கு. அப்படி பரவி இருக்கக்கூடிய ஆத்மா வந்து அழிக்க முடியாது. வினாசம் அவ்வியசியாசியான கஷ்டித் கருத்து மருகதி. அப்படி பரவியிருக்கிற அதை யாராலையும் நாசத்தை அடைய செய்ய முடியாது. ஏன்னு கேட்டால் அதை பெர்வேட் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. அதுதான் ரொம்ப இது ரொம்ப சூட்சமான வஸ்து. இப்போ பாஷ்யக்காரர் வந்து அது எக்ஸாம்பிள் கொடுக்குறார். இப்போ தது ஆத்ம தத்துவம் அவினாஷி இது வித்தி, அந்த ஆத்ம தத்துவத்தை அவினாஷி நெருந்துகள். ஏன ஆத்ம தத்துவேன சேத்தனேன வத்திரிக்தம் இதம் அச்சேதன தத்துவம் சர்வம் ததம் வியாப்தம். அப்படிப்பட்ட ஆத்ம தத்துவத்தினால இங்கே அனாத்மமாக இருக்கக்கூடிய அனாத்ம தத்துவமாக இருக்கக்கூடிய ஜகத்து வியாபிக்கப்பட்டிருக்கு. நமக்கு சரீரம், சரீரமானது வியாபிக்கப்பட்டிருக்கு. வியாபகத்வேன நிரதிசய சூக்ஷ்மத் பாத்து ஆத்மன விநாச அனர்ஹசிய தத் வத்திரிக்தான கஷ்டித் பதார்த்தக விநாசம் தத்து மருகதி. வியாபகம்னு ஒன்று இருக்குது, வியாபியம் ஒன்று இருக்குது. வியாபகம்னா தட் விச் பர்வேட்ஸ், வியாபியம்னா விச் இஸ் பர்வேடட். இப்போ வியாபகமாக இருக்கக்கூடிய ஆத்மா, பெர்வேசிவாக இருக்கக்கூடிய ஆத்மாவை பெர்வேட் பண்ணுறதுக்கு அதை காட்டில் வித்திரிக்கமாக வரதும் இல்லை, ஆப்போசிட்டாக வரதும் இல்லை. அதனால் என்னது, அதை வந்து விநாசம் கர்த்தும் நார்கதி, அதை அழிக்க முடியாது. தத் வியாபியதையா தஸ்மாத் ஸ்தூலத்வாத், ஏன்னா அது வந்து ஸ்தூலம் சூக்ஷ்மம், ஸ்தூலமாக இருக்கிற வஸ்துவை சூக்ஷ்மமான வஸ்து வந்து வியாபிக்கும். இப்போ உதாரணம் பார்த்தோம், பிருத்திவி இருக்குன்னா பிருத்திவி ஸ்தூலமாக இருக்குது, மண்ணுன்றது ஸ்தூலமாக இருக்குது. ஆனால் வெறும் மண் இருக்கான்னு கேட்டால் வெறும் மண் இல்லை, அதில் ஜலம் இருக்குது, வாயு இருக்குது, எல்லாம் அதில் ஆகாசம் இருக்குது. ஏன் அவைகள்லாம் மண்ணுக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் மண் ஸ்தூலமாக இருக்குது, இவைகள்லாம் அதை காட்டிலும் சூக்ஷ்மமாக இருக்குது, சட்டிலாக இருக்குது. அதனால தான் காத்தானது எங்கே வேணால் போகிறது. இப்போ இவ்வளோ தூரம் சொன்னாலே இன்னும் கொஞ்சம் புரியலையே, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொன்னால் புரியுமேன்னா அப்போ திருப்பி சொல்கிறார். நாசகம் ஹி சஸ்திரம் ஜலாக்னி வாய்வாதிகம் நாஷ்யம் வியாபி சிதிலீகரோதி. நம்ம எதை கொண்டு ஒன்று நாசம் பண்ணுறோமோ, இப்போ லோகத்தில் சில விஷயங்கள் பிறகு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி நாசம் தடையிறது. சில ஜலத்தில் போட்டுலேருந்து நாசமாகும், ஒரு வஸ்துவை ஜலத்தில் போட்டால் நாசமாகும். பொல்லங்க உடலாம் பண்ணுற அதை நாசம் பண்ணவே முடியல, வாயில் போட்டு கிடைக்க முடியல. அப்போ ஜலத்தில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், சில வஸ்துக்களை வந்து ஜல நாசம் பண்ணுறது, சிலது நெருப்பு நாசம் பண்ணுறது, சிலது வாயுவே நாசம் பண்ணுறது. அப்போ ஒரு ஒரு வஸ்துவை அந்தந்த நாசம் பண்ணுற வஸ்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் வியாபிக்கிறது முதல்ல. இப்போ ஜலம் எப்படி அதை நாசம் பண்ணுதுன்னு கேட்டால் மெதுவாக ஸ்ப்ரெட் ஆகுது உள்ளுக்குள்ளே, உள்ளுக்குள்ளே போய் சயின்ஸ் வச்சுப்போம், கெமிஸ்ட்ரி மாதிரி வச்சு உள்ளுக்குள்ளே பாண்டெல்லாம் பிரேக் பண்ணுறது. இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற பாண்டெல்லாம் பிரேக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, லூஸ் ஆகுது. அதான் சித்திலி கரவதி, சித்திலி கரவத்தில் வீக்கன் பண்ணுறது.
ட்ரெஸ் என்ன இருக்குது இப்போ இப்போ தச்சிருக்கு, இதுக்கெல்லாம் கிழியலை, ஜலத்திலேயே ஊறிட்டுருக்கு வச்சுருக்கோம். என்ன இருந்தது அப்போ? நூல் மக்கிறது. அப்போ நூல் மக்க ஆரம்பித்த உடனே துணி கிழிஞ்சு போகிறது. அப்போ என்னாச்சு, உள்ளுக்குள்ளே இருக்கிற பாண்டெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் உடையது ஒவ்வொன்று. அப்போ அவருக்கு உதாரணம் கொடுக்குற, முத்கராதய ஹாபிஹி வேகவத் சம்யோகேன வாயு உற்பத்திய தத்வாரேன நாசயந்தி அத்த ஆத்ம தத்துவம் அவினாசி. இது கிட்டத்தட்ட சயின்ஸ் தான், சயின்டிஃபிக்காக காரணம் கொடுக்குற. ஒரு பானை இருக்குது, சுற்றி இருக்குது, சுற்றியால் பானையை உடைக்கணும், சுற்றியால் பானையை உடைக்கணும், சுற்றியால் தட்டினா பானை உடைஞ்சிடும், கரெக்டா? அப்போ ஒருத்த வந்து மெதுவாக தட்டுறான், சுற்றி இப்போ சொல்கிறான், சுத்திக்கும் பானைக்கும் கான்டாக்ட் ஏற்படுத்தினா பானை உடஞ்சி போயிடுங்கிறான். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணா, சுற்றி கொண்டு பானை மேலே அப்படி வைக்கிறான். அப்போ உடையிறதா? உடையலை. சரி கொஞ்சமாக தட்டுறான், அப்படியே உடையலை. வேகமாக தட்டுறான், அப்போ உடையிறது. இப்போ சுற்றி தானே பானைக்கு நாசத்தை ஏற்படுத்துறது. அப்போ ஏன் முதல் வாடி நாசத்தை ஏற்படுத்தலை, ரெண்டாவது வாடியே நாசத்தை ஏற்படுத்தலை, ஏன் மூணாவது வாடி நாசத்தை ஏற்படுத்துதுன்னு கேட்டால் என்ன லாஜிக்னா, இப்போ மூணாவது வாட்டி ஒரு ஏஜென்ட் கிட்டான் அந்த சுத்தியை ஓங்கி அடித்ததுனால என்னாச்சு, ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆச்சு. இது சயின்ஸ் வகையாக சொல்லியா, ஃபோர்ஸ் கிரியேட் ஆச்சா? அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணிது, இப்போ ஃபுல்லாக பெறவேடாச்சு. இப்போ பானைக்கு ரெண்டாவது வாட்டி தட்டின ரெண்டாவது சினாரியோவில் அந்த ஃபோர்ஸ் பெறவேடே ஆலை. அப்போ மேபி ஏகதேசம் கொஞ்சம் உடஞ்சிருக்கலாம், இல்லை உடையாமல் போயிருக்கலாம். ஆனால் மூணாவது வாட்டி என்னாச்சும் கேட்டிங்கன்னா, அந்த ஃபோர்ஸ் பெறவேடு கொண்டதுனால தான் அந்த நாசத்தை ஏற்படுத்தது. அதனால் நிறைய வாட்டி பார்த்து தேங்காயெலாம் உடைக்கச்ச கூட எவ்வளோ வாடி தட்டினா அது உடையிறது இல்லை, ஏன்னா அந்த ஃபோர்ஸ் அதை பெர்மேட் பண்ண மாட்டேங்கிறது. அப்போ நேக்காக ஏதோ ஒரு இடத்துல தட்டினா அது உடையிறது. அது என்னென்னு கேட்டீங்கன்னா, அப்போ தான் அந்த ஃபோர்ஸ் ஆனது அது பெர்மேட் பண்ணுறது. அப்போ ஃபோர்ஸ் பெர்மேட் ஆச்சுன்னா என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஷித்ரி ஆகிடுறது, லூஸ் ஆகி உடஞ்சி போயிடுறது, சரியா? அதனால் ஆத்மா வந்து அப்படி ஆத்மாவை எதாலையும் உள்ளுக்குள்ள நுழைஞ்சி பெர்மேடு பண்ணி அதை சித்திரம் பண்ணுறதுல ஒரு வஸ்து கிடையாது. வேற இந்த பஞ்சபூதங்கள் சரீரத்துக்குள்ளா ஒன்றுத்துக்கு ஒன்று அதுக்குள்ளேயே பஞ்சபூதங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கையாக தான் இருக்குது, அதாவது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒன்றுத்துக்கு எதிரி, நெருப்பு இருக்குது, நெருப்புக்கு ஜலம் எதிரி, காற்று எதிரி. காற்றுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று எல்லாம் கவுண்ட்ராக்டிங் ஃபோர்ஸஸாக இருக்குது. இருந்தாலும் அஞ்சும் சேர்ந்து சரீரமாக இருந்துருக்கு. பயத்தில் ஜாட்ராக்னி இருக்குது, 2 லிட்டர் ஜலம் சாப்பிடணும் வச்சுக்கிறோம், அதுலேயும் அழிக்கிறது தானே, அழியலை, அப்படியே அது அப்படியே இருந்து தான் இருக்குது. அது மாதிரி ஏதோ ஒரு ஃபோர்ஸில் ஒன்றுத்தை கொண்டு ஒரு சக்தி நல்லா மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. பட் அந்த சக்தி போயிடுத்து வச்சுக்கோ அப்படி நான் சொன்னேன். அப்படி இந்த இந்த சரீரம் எப்படி இருக்குன்னு கேட்டால், வியாபியமாக இருக்கிறதுனால, பெர்வேடாக இருக்கிறதுனால எப்பயும் அது அழிவை. ஆனால் இந்த இது இருக்கே ஆத்மா இருக்கே, அது வந்து எப்பயும் பெர்வேசிவ் தான், இட் இஸ் நாட் பெர்வேடு. இந்த இது சொல்வா கூட்டஸ்தம்னு சொல்வா, பிரபஞ்சன கூட்டஸ்தம்லாம் நம்ம சம்பிரதாயத்தை சொல்வா. அந்த கூட்டஸ்தம் என்னன்னு கேட்டால், இந்த மெட்டல் பண்டாலும் அங்கே வச்சிருப்பா, ஒரு நல்ல ஸ்ட்ராங் அயன் பீஸ் இருக்கும், அந்த அயன் பீஸ் மேலே மிச்சத்தெல்லாம் வச்சு போட்டு அடிப்பான், போட்டு காய்ச்சி காய்ச்சி அடிச்சுருக்கும். இப்போ அடிக்கிறதுனால எது அடி வாங்குறதோ அதுதான் மாடிஃபை ஆகும். இப்போ இந்த கீழே ஒரு வஸ்து இருக்கு பாருங்கள், எது மேலே வச்சு அடிக்கிறானோ அது ஒன்றும் ஆகாது, ஏன்னா எந்த ஃபோர்ஸும் அதை ப்ரொவைட் பண்ணாது, அந்தளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் வேற அதுக்கு மேலே இருக்க வஸ்து அந்த ஃபோர்ஸுக்கு ஈல்டாக இருக்குது, அதனால் அது வந்து உடையிறது. அப்போ இந்த கூட்டஸ்தம்னா அதுக்கு அர்த்தம், எந்த விதமான மாற்றத்தையும் அடையாததுக்காக கூட்டஸ்தகன்னு பேர் சொல்லப்படுற, கிருஷ்ணனே சொல்லப்படுற கீதையில். அப்போ மாற்றத்தை அடையாதது ஆத்மா, ஏன்னா அதுக்குள்ளே பூந்து ஒரு சேஞ்சை கொண்டு வரத்துக்கு எந்த விஷயமும் கிடையாது. வேற இந்த இது இருக்க சரீரம் இருக்கே அது எப்பயும் நாசத்தை அடையும், ஏன்னு கேட்டால் அதுக்குள்ளே பெர்வேடாகி அதை அழிக்கிறதுக்கு இங்கே நிறைய வஸ்துக்கள் இருக்கு. தேகானாந்து விநாசித்தம் ஏவ சுபாவ இத்தியாக. இப்போ அந்த தேகம் இருக்கு, அதுக்கு விநாசித்தம் தான் சுபாவமே. அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன், அந்தவந்த இமே தேகா நித்யஸ்யோக்தா ஷரீரிணா அநாசினோ ப்ரமேயஸ்ய தஸ்மாத் வித்யஸ்வ பாரத. இது வரைக்கும் So you go to a subtle body where, you know, you go to a wrong body.
So does it not take that pervasion? அப்பயும் ஆத்மா அந்த சரீரத்தை பெர்வேட் பண்றது பட் ஆத்மாக்குள்ள எதுவும் கூற முடியாதுன்னு சொல்லுவேன் கரெக்ட் பட் இட் சப்போஸ் ஐ ஆம் டூயிங் லாட் ஆஃப் தி சின் சோ ஆர் நெக்ஸ்ட் பர்த் ஐ அம் கோயிங் டு பிகம் சம்திங் லைக் ஐ ஆ அப்போ ஆத்மா அது பெர்வேட் பண்ண பண்றது அப்போ அந்த சின்னா ஆ சின் பெர்வேஷன் தி ஆத்மா சோ ஐ கோ டு எஸ் ஓகே ஓகே ஆ சின் பெர்வேட் பண்ணல ஆக்சுவலா ஆத்மா வளர்ந்து இப்போ அது இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் ரெண்டு சரீரம் இருக்குது ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் இந்த பந்த தசையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு இன்னொரு ஒரு சரீரம் முழுக்கில் இருந்துருக்கு ஆத்மா என்ன இருக்குதா அந்த சூக்ம சரீரத்தோடு தான் வெளில போகிறது உள்ளே வருது ஆத்மா தனியாக இல்லை இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது எப்படி சொல்லலான்னு கேட்டால் ஒரு பீஜம் மாதிரி ஒரு பீஜ ரூபம் மாதிரி உள்ளுக்குள்ள சரீரம் இருக்கு அதுக்குள்ள இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இருந்துருக்கு இப்போ எந்த சரீரத்தை எடுத்துக்கிறதோ அதில் மிஸ்மேட்ச் இல்லாமல் இருந்து வச்சுக்கோ எல்லா இந்திரியங்களும் வேலை செய்யறது இப்போ மனுஷ சரீரத்துக்கு அதாவது எது அல்டிமேட்டாக இருக்கோ மனுஷ சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி லிங்க சரீரம் அதாவது இந்த சூக்ஷ சரீரம் மாதிரி இருக்கு இப்போ வேறு சரீரத்தை எறும்பு சரீரத்தை எடுத்துக்கிறது வச்சுருந்தோம் அப்போ எறும்புக்கு நமக்கு இருக்கிற மாதிரி அவ்வளோ இந்திரியங்கள்லாம் கிடையாது அப்போ ஒரு இது கேள்வி கேட்கலாம் எப்படி முதல்ல இதே பொருத்தமா இல்லையே இப்போ கண்ணு மூக்கு காதெல்லாம் இருக்கு அங்கே போனால் அதெல்லாம் அதில் இல்லையே அப்படின்னு கேட்டால் அங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டால் இல்லை இன்னும் அந்த கேள்வி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ மனுஷனாக இருக்கான் எறும்பாக போகிறான் திருப்பி மனுஷனாக வரான் இப்போ இங்கே என்ன ஆச்சு இப்போ ஏகப்பட்ட இந்திரியங்கள் இருக்குது இப்போ இப்போ எறும்பாக போகச்சு அவ்வளோ இந்திரியங்கள்லாம் இல்லை திருப்பி மனுஷனாக மனுஷத்தை எடுத்துக்கச்சு திருப்பி இந்திரியங்கள்லாம் வருது இப்போ அப்போ இப்போ எங்கே போச்சு எறும்பாக இருக்குச்சு அப்படின்னு கேட்டால் எங்கெல்லாம் அதுக்கு ஃபெசிலிட்டி இருக்கோ அங்கெல்லாம் அந்த சூக்ஷ்ம சரீரமானது ஸ்தூலமாக மாறுறது எங்கே இல்லையோ அது மாட்டுக்கு அடங்கி இருக்கு இப்போ இந்த கர்ம விசேஷங்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா இது இந்த கவர்ன் த என்டையர் யூனிட் நாட் த ஆத்மா அந்த கர்மா நாசத்தை அடையிறதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா இந்த யூனிட்டுக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை உடைக்கிறது அப்பையும் ஆத்மாவானது என்ன கேட்டால் கட்டுண்டு இருக்க ஒழிய இட் இஸ் நாட் டைரக்ட்லி அஃபெக்டட் பை ஆல் திஸ் திங்ஸ் ஸ்வரூப ஜானமானது என்றைக்கும் மாறாது அதை வந்து பெரிய பண்ண முடியாது சுபாவ ஞானம் இருக்கே அது சேஞ்ச் அடையாது அதுதான் முதலே சொன்னோம் சுபாவம் வந்து ஆத்மாவுக்கு சேஞ்ச் ஆறுது அந்த சுபாவ ஞானம் என்ன இருக்குது இப்போ சுருங்கிறது பெருசாக இருக்குது ஸோ நமக்கு ஏற்படுற சேஞ்ச் என்ன கிடையாதுன்னா கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஞானம் அண்டு விகாசம் ஆஃப் ஞானம் அப்போ பாவம் பண்ணி ஒரு இதை விட மட்டமான சரீரத்துக்கு போனோம்னு என்ன இருக்குன்னு கேட்டால் ஞானமானது சுருங்கிறது அவ்வளோதான் அப்போ ஞானம் சுருங்கிடுத்து அது சுருங்கியே இருக்குமான்னு கேட்டால் அப்படி கிடையாது இன்னும் கொஞ்சம் வேறு சரீரத்துக்கு வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஞானமானது விகாசம் தடையிறது ஆக மொத்தம் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு கங்க்ளோமரேட் இருக்கணும் அதை தான் பாதிக்கிறதே ஒழிய ஆத்மாவை வந்து பண்ணக்கூடிய பாவங்கள்லாம் பாதிக்காது பட் ஆத்மா இஸ் டைட் அப் அன்ஃபார்ச்சுனேட்லி வித் திஸ் ஸோ அதுக்கு என்ன சேஞ்சஸ் ஏற்படுறதோ அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது எப்படி ஞானம் மூலமாக நல்ல சரீரம் கிடைச்சதுன்னா புத்தி இன்னும் விகாசம் அடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது கம்மியான சரீரம் கிடைச்சதுன்னா அப்போ அந்த புத்தி விகாசம் ஏற்படாமல் அந்த சரீரமே தடையாக இருக்குது ஏன்னா முதலே சொன்னோம் தர்மபூத்த ஞானத்துக்கு அது தனியாக இயங்க முடியாது அதுக்கு இந்த சரீரத்தை அபேட்சிக்கிறது இந்த இந்த சரீரத்துக்கு எதாவது அங்கங்கள் சரியில்லைன்னா அப்போ தர்மபூத்த ஞானமானது இயங்காது ஒருத்தருக்கு கண்ணில் ஒரு எயில்மெண்ட் இருக்குன்னு சொன்னால் அவங்களால பார்க்க முடியாது ஞானம் தான் இருக்கே பார்க்கணும்னு சொன்னால் அந்த ஞானம் வந்து கண்ணை எதிர்பார்த்துருக்கு அப்போ பாப விசேஷத்தினால அப்போ அந்த ஞானம் தடைப்பட்டு போகிறது அப்படி தான் அஃபெக்ட் ஆகுமே ஏதாவது ஆத்மாவுக்கு ஆத்மாவுக்குள்ள அந்த பாவம்லாம் ப்ரைவேட் ஆகாது எதுவும் எப்படி அஃபெக்ட் ஆகும் கேட்டால பாவத்தினால அந்த ஆத்மாவுக்கு ஏற்படக்கூடிய ஞானத்தில் தாரதமியம் இருக்கும் அப்போ இன்னும் பாண்டேஜ் ஆனது ஏன்னா மனுஷ சரீரத்தை அடைஞ்சாதான் மேலே போகிறதுக்கு வழியே மேல் லோகத்துக்கு போகிறதுக்கு மனுஷத்து கீழே போச்சுன்னா திருப்பி கீழே போயிட்டு கொண்டிருந்தா அங்கே இருக்க வேண்டியது தான் திருப்பி மேலே வர்றதுக்கு அபூர்வம் திருப்பி மனுஷ சரீரம் கிடைச்சாதான் இந்த மாதத்தில் கிச்சனில் டப்பாலாம் வச்சுருப்பாங்க பருப்பு அரிசி சாமான்லாம் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கழிச்சு அதை எடுக்காமல் இருந்தா வச்சுக்கோ ஆட்டோமேட்டிக்காக உள்ளுள்ள பூச்சியெல்லாம் வந்துடும் அந்த பூச்சியில் என்ன அது இப்போன்னு கேட்டால் அந்த அரிசி பருப்பு சாப்பிட்டுன்னு அங்கேயே தான் இருந்துருக்கும் அதுக்கு வெளில வர்றதுக்கு வழியே கிடையாது அங்கேயே போகிறது திருப்பி அங்கேயே பிறக்கிறது அங்கேயே இருந்துருக்கு அதுகளுக்கு வெளில வர்றதுக்கு வழி கிடையாது பை சான்ஸ் நம்ம அதை பார்க்குறோம் வச்சுக்கோங்க 6 மாதம் கழிச்சு திறந்து கொஞ்சம் மாறலைங்க கொட்டுறோம் அதை
அப்பதான் வெளி உலகத்துக்கு வந்து வேற வேறதுக்கு ஆகாரமாகி திருப்பி இந்த சைக்கிள்ல வந்து ஒரு மனுஷ சரீரம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுக்கு. இல்லாட்டி அப்ப என்ன அந்த பாப விசேஷத்தினால அங்கேயே கிடைக்கிறத வந்து திருப்பி ஒரு புண்ணியகர்மா வரச்சே தான் அதுக்கு அங்கேருந்து விடுபட்டு திருப்பி இந்த ஃபுட் சைக்கிளில் வந்து திருப்பி மனுஷனாக வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்படிதான் அந்த பாபமானது அந்த ஜீவனை கவர்ன் பண்ணுறது உரிய பாபமானது ஜீவாத்மாவை பெர்மிட் பண்ண முடியாது. அப்படி பெர்மிட் ஆகிட்டு வச்சுருக்கோம் அப்புறம் நாசம் ஆகிடும். பட் நாசம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால என்ன கேட்டேன்னா சின்ஸ் வந்து டு நாட் பெர்மிட் த ஆத்மா பட் தே அஃபெக்ட் த ஆத்மா. எப்படி சுவாவ ஞானத்தை சொரூப ஞானத்தை ஒன்றும் பண்ண முடியாது. சுவாவ ஞானத்தை அஃபெக்ட் ஆகும். எந்த சரீரம் எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சுபாவியான சுருங்கிடும். அதான் பாப்பத்தினால எடுத்துருக்கும். ஏன் அவ்வளோ தூரம் மனுஷாலுக்கே நிறைய பேருக்கு பாருங்கோ ஞானம் ஏற்படுத்த சக்தியே இல்லாமல் இருக்காரு. இன்னொன்று கர்மா பற்றி ஒரு விஷயம் சொல்லியானோ மனுஷாலுக்கு மட்டும்தான் கர்மா, அனிமல்ஸ்க்குலாம் கர்மா கிடையாது. அவைகள்லாம் வந்து அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக ஏற்பட்ட ஒரு ஜென்மம் தான். அப்போ எப்போ அந்த பிரார்த்த கர்மா அதுங்களை திருப்பி மேலே கொண்டு வரும்பொழுதோ அது வரைக்கும் அப்படியே எடுத்துகிட்டே இருக்க வேண்டியது தான். மனுஷாளுக்குள்ளேயே புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களும் கர்மா கிடையாது. அவால் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கர்மாவை கைட்டுறதுக்காக தான் அந்த ஜென்மம் புதுசாக வாழ்ந்த இந்த ஜென்மத்தில் கர்மா வந்தது அவர். ஏன்னா யாருக்கு கர்மா பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் சாஸ்திரத்துக்கு விதிக்கிறதுக்கு எளிவில்லாமல் இருக்கணும், இருந்து அந்த பிரகாரம் நடந்து ரைட்டு தப்புதுன்னு தெரிஞ்சு பண்ணுறதுனா கர்மாவே வரும். ரைட்டு தப்புதுன்னு தெரியாமல் இருக்கிற வாழ்க்கை எப்படி கர்மா போய் சேரும்? அதனால் இது மாதிரி இந்த இந்த கர்மா இந்த பாப்பங்கள்லாம் எப்படி ஒரு ஜீவாத்மாவை அஃபெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டால் பரிவேற்படாது. பட் அவனை வந்து இன்னும் கீழே கீழே தள்ளி அந்த ஞானமானது இன்னும் மேலே மேலே வரத்துக்கு வழிவிடாமல் பண்ணிடுறது. அப்படி தான் அஃபெக்ட் பண்ணும். திருப்பி மனுஷனாக பிறந்து இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் வாசித்து நல்ல குளத்தில் பிறந்து நல்ல ஆச்சரியம் அடைஞ்சு அப்போ என்ன கேட்டால் ஞானமானது விகாசத்தை அடைஞ்சு ஒன்ஸ் அந்த ஞானம் ஃபுல்லாக பெருவேட் ஆகிடுதுன்னா அதுக்கப்புறமா அது அந்த பந்தமும் இல்லாமல் போகும். அந்த பிராரத கர்மா எப்போ அதுக்கு அதாவது கர்மானா எப்பயுமே அது பாப்பமாக அவசியம் இல்லை, புண்ணியமும் இருக்கும். அப்போ அந்த பாப்பகர்மா போகிற வரைக்கும் அது அங்கேயே இதுனே இருக்கும். அது நெக்ஸ்ட் லாட் எப்போ புண்ணியகர்மா வருதோ இட் மே டேக் ஈவன் 10,000 ஆஃப் இயர்ஸ். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் அனாதி. அதாவது நம்மளால் டார்வின் தியரி ஒத்துக்க முடியாது. டார்வின் தியரி என்ன சொல்கிறோன்னா முதல்ல ஒரு யூனிட் செல் வந்தது அப்புறம் இது வந்தது அது வந்ததுன்றான். அப்படிலாம் கிடையாது. நம்ம சிருஷ்டியில் நம்ம சிருஷ்டியில் வரச்சேவே முதல்ல எல்லா ஜீவங்களுமே இருக்கும். அப்படியே அதனால ட்ரான்சிஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம இதில் வந்து பிகினிங் ஃபேஸ்லாம் கிடையாது. பட் எப்போ எதனா ஆரம்பிச்சதுன்னு கேட்டால் ஆனால் அது எதுவும் சொல்ல முடியாது. இக்கெல்லாம் ஃபைண்ட் அவுட் அது, அதுதான் ரீசன் அதுக்கு அனாதியும் சொல்கிறதுக்கு. அதனால் எப்பயுமே இந்த ஜீவராசிகளும் இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த யூனியன் செல்லார்லேருந்தான் வந்ததுன்னா வந்து ஏன்னா இந்த தியரி சப்போர்ட் பண்ணாது. ஆனால் பார்த்தா விபரீதமாக தான் இருக்குது. அதாவது மனுஷ ஜென்மம் தான் ரொம்ப கஷ்டமான ஜென்மமாக இருக்குது. புண்ணியம் பண்ணி கிடைத்த ஜென்மமாக தெரியல. தெரிஞ்சுக்காம இருந்தா சொல்றதுக்கு ஏதோ சொல்ல நினைக்கிறேன் பாருங்க. அப்புறம் லெக்சர் போயிட்டு இப்போ ரெக்கார்டிங் போட்டு கேட்டால் தெரியும். சரி, தேகானாம் தோ விநாசித்வம் சொன்னார் இல்லையா, அந்தவந்த இமே தேகா. இப்போ இந்த தேகத்தை தேகமானது அந்தவந்தா அப்படின்னா ஒரு அந்தத்தை உடையது. இது ஒரு யூனிட்டாக ஃபார்ம் ஆகுது. இந்த யூனிட்டுக்கு டிஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஏன் இருக்குன்னு சொல்ல போகிறார். இப்போ அநாசின அப்ரமேயஸ்ய தஸ்மாத் வித்தியாசம் பாரத ஷரீரின் அப்படின்னா சரீரத்தை உடையது ஷரீரின் ஷரீரி அப்படின்னு சொன்னால் ஆத்மா, ஷரீரம்னு சொன்னால் உடம்பு, உடம்பை உடையது ஷரீரின். அப்போ இந்த சரீரத்துக்கு என்னது நிறுத்தி இருக்கிறது நித்தியமாக இருக்குது, அதுக்கு இந்த தேகங்கள்லாம் அநித்தியமாக இருந்துட்டுருக்கு. அநாசின அப்ரமேயஸ்ய, அதாவது அநாசினா அழிக்க முடியாதது, அப்ரமேயான்னு பேர். பெருமாளுக்கே அப்ரமேயன்னு பேர் இருக்குது. அப்புறமே என்ன அறிந்து கொள்ள முடியாது. ஏன் அறிந்து கொள்ள முடியாது? நீங்கள் சொல்ல போகிற இந்த சரீரத்தை தெரிஞ்சுக்கிற பிரமாணங்களை கொண்டு ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியாது. இப்போ இந்த சரீரத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறோம், கண் காது மூக்கு
பார்க்குறோம் இல்லையா, பார்க்குறோம் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இது மாதிரி ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியுமா கேட்டால் ஆத்மா இது மாதிரி தெரிஞ்சுக்க முடியாது. ஆத்மா வந்து அனுபவம் மூலம் தெரிஞ்சுக்க முடியும். நான் இருக்கேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எப்படி சக்கரை ஸ்வீட்டாக இருக்குன்னு சொன்னால் எவ்வளோ ஸ்வீட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதோ அது மாதிரி ஆத்மா அனுபவம்ன்றது அவாவாளுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம். அதனால் அது அப்புறமையாக இருந்துட்டுருக்கு, மற்றவாளுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. அதாவது வெளி இந்திரியங்கள்னால தெரிஞ்சுக்க முடியாத வஸ்துவாக இருந்துட்டுருக்கு. தஸ்மாத் யுத்தியஸ்ம பாரத, அதனால் சண்டை போடு அப்படிங்கிறார். தேர்ஃபோர் யூ ஃபைட் அப்படிங்கிறார். இப்போ தேகம்னா என்ன? சம்ஸ்கிருதத்தில் எந்த ஒரு வேர்டு எடுத்துட்டாலும் அதை வந்து வி கேன் பிரேக் இட் டவுன் இன்டு லாஜிக்கல் யூனிட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ தேகம் என்னன்னு கேட்டால் திக்னு ஒரு தாத்து வேர்பல் ரூட் சம்ஸ்கிருதத்தில். இந்த திக்ன்ற ரூட்லேருந்து தேகம் சுத்தம் வருது. திக்னு கேட்டால் உப்பச்சையே, அதாவது கலெக்ஷன்ஸ் சேர்ந்து சேர்ந்து சேர்க்கை, அப்படி சேர்ந்து இருக்கக்கூடிய வஸ்து தான் தேகம். திக் உபச்சயே இது உபச்சய ரூபா இது இமே தேகாக அந்தவந்தா. உபச்சய ரூபான அவயவங்கள் கொண்டது. ஒரு மரம் எடுத்துட்டோம்னா மரம்ன்றது ஒரு கான்செப்ட். மரத்தில் என்ன இருக்கு? கிளை இருக்குது, இலை இருக்குது, பழம், பூ, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ மரத்தை நாசம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒரு ஒரு பாகத்தையாக கட் பண்ணிட்டே வரணும். அப்போ எல்லா பாகத்தையும் கட் பண்ணிட்டாங்கன்னா மரம் போயிடுது இல்லையா? அப்போ மரம்ன்றதுன்னு கேட்டால் அவயவி பாகங்களே உடையது. மரமானது இப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் பாகங்கள் அவயவங்கள். அது மாதிரி இந்த தேகம் என்னன்னு கேட்டால் திக் உபச்சயன்னா இது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் மெனி பார்ட்ஸ், அதுதான் தேகம். அப்படி கலெக்ஷன் ஆஃப் மெனி பார்ட்ஸ் இருக்கிறதுனாலேயே விநாச சுபாவம். சாஸ்திரத்தில் இது ஒரு இது, ஒரு வஸ்துவானது அழிக்க முடியுமா முடியாதான்னு கேட்டால், இஃப் இட் இஸ் மேட் ஆஃப் பார்ட்ஸ் தென் இட் இஸ் டெஸ்ட்ரக்டிபிள், இஃப் சம்திங் இஸ் நாட் மேட் ஆஃப் பார்ட்ஸ் இட் இஸ் நாட் டெஸ்ட்ரக்டிபிள். ஒரு ஒரு கான்செப்ட், ஒரு நேம் வச்சுருக்கா. இப்போ ஆகாஷம் எடுத்துன்னு வச்சுருக்கோம், ஆகாஷம் ஒன்றா பலவா. அதாவது அந்த காலத்தில் வந்துருந்தேன் கேட்டீங்கன்னா ஆகாஷம், இப்போ நம்ம சயின்ஸ்லாம் படிச்சுட்டு இல்லை இங்கே வந்து அட்மாஸ்பியர் இருக்குது, எது ஆகாஷம் கேட்கக்கூடாது. ஆகாஷம்னு பொதுவாக ஸ்பேஸ் பண்ணதான். இப்போ ஆகாஷம் எல்லா இடத்துலையும் பரவேடாக இருக்கிறதுனால ஒன்றையாவாக இருக்கிறதுனால இட் பிகம்ஸ் இன்டெஸ்ட்ரக்டபிள். ஏன்னா அதில் பார்ட்ஸே இல்லை. வேற ஏர்த் பூமி எடுத்துட்டோம்னா நிறைய அவயவங்கள் இருக்காமல் இருக்குது. ஸோ அதை டெஸ்ட்ராய் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. எங்கேயாவது பிடிச்சி அதை உடைக்கணுமோனோ பார்த்துருக்கணும். ஸோ ஒரு பார்ட் நாசமாச்சு வச்சுங்களேன், மொத்தமும் நாசமாகிடும். பார்த்துலேயும் நிறைய சாமான்கள் இருக்குது. எங்கே நாசம் ஆரம்பிக்கிறது கேட்டால் ஏதோ ஒரு இடத்துல அந்த கிராக் விட ஆரம்பிக்கிறது. ஒரு இடத்துல கிராக் விட ஆரம்பித்தாலும் மிச்சம்லாம் பரவி அது நாசமாகிடும். அப்போ பார்ட்லெஸ்ஸாக இருந்ததுன்னா அவயவமே இல்லைன்னா அதை அழிக்க முடியாது. அதுக்கு ஆப்போசிட்டாக என்னென்னு கேட்டீங்கன்னா அவயவம் இருந்ததுன்னா அதை அழிக்கலாம். இஃப் சம்திங் இஸ் மேட் ஆஃப் பார்ட்ஸ் இட்ஸ் டெஸ்ட்ரக்டிபிள், இதான் ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட்டு. அப்போ தேகம் ஏ டெஸ்ட்ரக்டிபிள் அப்படின்னா இட் இஸ் மேட் ஆஃப் பார்ட்ஸ். அதான் சொல்கிறார் இப்போ, விநாச சுபாவாக உபச்சயாத்மகாகி கடாதய அந்தவந்தோ திருஷ்டாக. உதாரணத்துக்கு எப்படி சாஸ்திரத்தில் பானை தான் எடுத்துப்பா, பானை தான் சாஸ்திரம் வாசித்து அதுதான் எக்ஸாம்பிள் எப்பயும். பானைனா என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் பானைன்னா பானை அவ்வளோதான் வச்சுக்கோம். பட் நியாயசாஸ்திரம் வாசித்தா கபாலத்வயம்மா பானைக்கு, அதாவது ரெண்டு ஓடு சேர்ந்தால் பானை, கபாலத்வயம் ரெண்டு கபாலங்கள். இப்போ பானை உடைக்க முடியுமா முடியாதுன்னு கேட்டால் கண்டிப்பாக உடைக்கலாம். ஏன்னா ரெண்டு கபாலங்கள் சேர்ந்து இருக்கிறதுனாலேயே அதை உடைக்கலாம். அப்போ உடைச்சா என்ன ஆறுது? தூள் தூள் ஆறுதா இல்லையா? ஓட்டாஞ்சல்லி ஆறுது. அப்படி அது அதில் பார்ட்ஸே இல்லை வச்சுக்கோ, அதை உடைக்க முடியாது. இது வந்து ஒரு அக்செப்டட் இது. அதனால் இந்த தேகமானது ஏன் வினாஷியாக இருக்குன்னு கேட்டால், இட் இஸ் மேட் ஆஃப் பார்ட்ஸ். நித்தியச சரீரனாக கர்மபல போகார்த்தத்தையா பூத சங்காத ரூபாக தேகாக. அப்போ எதுக்கு இந்த தேகமானது இருக்குன்னு கேட்டால், நித்தியசிய ஷரீரினஹா ஷரீரின் இந்த ஆத்மாவினுடைய கர்ம பல போக அர்த்தத்தையா. இவருடைய கர்ம பலங்கள்லாம் உஷாணிங்க இருக்கணும். இவன் அந்த கர்ம பலனை அனுபவிச்சு தான் ஆகணும். இல்லை இல்லை, இந்த ஜென்மாவில் ஐ வாண்ட் டேக் கஸ் சொல்ல முடியாது. எல்லாம் நமக்கு சாய்ஸே இல்லை. அடுத்தடுத்து தேகம் வந்துட்டே இருக்க போகிறது இப்போ. அப்போ அந்த போகார்த்தத்தையா, அந்த போகத்தை அனுபவிக்கிறதுக்காக பூத சங்காத ரூபம், பூத சங்காதம்னா பஞ்சபூதங்களுடைய சங்காதம்னா சேர்க்கை. அந்த பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய தேகம் இருக்கேன். ஏ எப்படி தெரியுதுன்னு கேட்டால், புண்ணியம் புண்ணியன்னு சுத்தி வாக்கியம் இருக்குது. புண்ணியம் பண்ணால் நல்ல சரீரம் கிடைக்கிறது, பாவம் பண்ணால் நீங்கள் கேட்ட மாதிரி எறும்பாவோ ஈயாவோ பிறவி கிடைக்கிறது இருக்கும். அப்போ இத்தியாதி சாஸ்திரேகி உக்தாக கர்ம அவசான விநாசினா. அப்போ கர்மத்தினால் ஏற்படக்கூடிய சரீரம், அந்த சரீரமானது அதுக்கு ஒரு எண்ட் பீரியட் இருக்குது. அப்போ அது நாசத்தை அடையிறது. ஆத்மா தூ அவினாஷி,
kutaha apramayatva idella logic tarka shastra vaacha ulla priyam idana solla try pandra atma vaadi ipa indestructible why because it is not made of parts illadi is not known apramayamna prameyathumna modhu therinjikiradhu ஒரு விஷயத்தை நம்ம நாசம் பண்ணி வச்சுருக்கோம் முதல்ல நம்ம கண்ணுக்கு பிடிபடணும் அது கண்ணுக்கு பிடிபட்டு அதை பற்றி தெரிஞ்சாதான் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியும் ஒரு விஷயத்தை முதல்ல நமக்கு புலப்பட்டு அது எப்படி நாசத்தை அடையும் தெரிஞ்சுட்டு அப்புறம்தான் அதை நாசப்படுத்த நம்ம முயற்சிக்கணும் ஆத்மாவானது இப்படி இல்லை கண்ணுக்கும் தெரியல அதை நாசம் பண்ணுற மாதிரி எந்த வஸ்துவும் இல்லை அதனால் அது இட் இஸ் இன்டெஸ்ட்ரக்டிபிள் அப்படிங்கிறார் ஆத்மா தூ அவினாஷி புத்தகம்னா ஏன்னா அப்ரமேயத்வா அது என்னது இதை வந்து முதல்ல நாலெட்ஜுக்கு ஆப்ஜெக்டாகவே இல்லை முதல்ல சப்ஜெக்டாக இருக்குது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டு இருக்குது நோயர் வாட் இஸ் நோன் இப்போ இந்த சரீரமானது நோன் இந்த சரீரத்தை தெரிஞ்சுக்கிற நம்ம தான் நோயர் இந்த ஆத்மா ஸோ இந்த ஆத்மா எப்படி சப்ஜெக்டாகவே இருந்துட்டுருக்கு இது ஆப்ஜெக்டாகவே இல்லை அதாவது நான் என்னை அறிகிறேன்னா சும்மா லோக வழக்கு தான் அது நான் என்னென்னு அறிய முடியாது நான் நம்பவே நானாக தான் இருந்தது இந்த ஆத்மஸ்வரூபமானது கேன் நெவர் பி அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலெட்ஜ் அதுதான் இங்கே ஆர்குமெண்ட் ஃபஸ்ட்டு அதனாலேயே இட் இஸ் நாட் டெஸ்ட்ரக்டிபிள் அதாவது சரீரமானது இட் பிகம்ஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலெட்ஜ் இது எனது கை இல்லை இந்த உடல் இந்த கையானது உடலில் இருக்குது இதுமாதிரிலாம் சொல்லச்சு இது ஆப்ஜெக்டாக இருக்குது இப்போ ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனாலேயே அழிக்கலாம் ஆப்ஜெக்டாக இல்லாததுனால அழிக்க முடியாதுன்னு ஒரு ஆர்குமெண்ட்டு நஹி ஆத்மா பிரமேயத்தையா உபலபியத்தை அப்படி பிரமாத்திருத்தையா பிரமேயம்னா அறிந்து கொள்ளப்படக்கூடிய வஸ்து இப்போ இந்த ஃபோன் இருக்குது இந்த புக்கு இருக்குன்னா இதெல்லாம் பிரமேயமாக இருந்திருக்கு நம்ம கண்ணுன்ற பிரமாணத்தினால இந்த புக்கு ஃபோனாக தெரிஞ்சுக்கிறோம் எது மூலமாக தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு பேர் பிரமாணம் எதை தெரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு பிரமேயம்னு பேர் இப்போ ஸ்வர்க்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம்னா ஸ்வர்க்கமும் பிரமேயம்தான் அப்போ அதுக்கு பிரமாணம் என்னன்னு கேட்டால் சாஸ்திரம் தான் பிரமாணம் அங்கே போய் கண்ணால் பார்க்கணும்னு சொல்ல முடியாது சொர்க்கம் இருக்கா இல்லையான்னு இருந்தாலும் சொர்க்கம் ஒன்று இருக்கு ஞானம் ஏற்படுறது அதுக்கு என்ன பிரமாணம் கேட்டால் சாஸ்திரம் வேற லோக வழக்கில் இந்த தூளை பார்க்குறேன் இந்த சருத்தை பார்க்குறேன்னு சொன்னால் இதுக்கெல்லாம் பிரமாணமானது நம்மளுடைய இந்திரியங்களே அப்போ இவர்களும் பிரமேயமாக இருந்துருக்கு இந்த மாதிரி ஆத்மாவை பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னா ஆத்மா இஸ் த நோயர் பேசிக்கலி அதுதான் அறிந்து கொள்கிற வஸ்து அறிந்து கொள்ளப்பட்ட வஸ்து கிடையாது கொல்லப்பட்ட வஸ்துவும் கிடையாது கொல்லப்படுற வஸ்துவும் கிடையாது லா லா சரியா அல்ல அப்பித்து பிரமாத்திருத்தையா ததாச்ச வக்ஷத்தே ஏதத்யோ வேதிதம் பிராகு க்ஷேத்ரஜ்ஞ இது தத்விதா பின்னாடி 13 அத்தியாயத்தில் சொல்ல போகிறார் இப்படி அறிஞ்சின்றவால க்ஷேத்ரஜ்ஞன்னு சொல்லுவான்னு சொல்லுவான் ஒரு 5 நிமிஷம் கூட போச்சு அந்த பேரை முடிச்சிடலாமா முடிச்சு கொடுத்து நச்ச அநேக உபச்சயாத்மக ஆத்மா உபலப்யதே இப்போ கவுண்டர் ஆர்கியூமெண்ட் கொடுக்குறார் தேகமானது ஏன் டெஸ்ட்ரக்டிபிள்னு சொன்னால் உபச்சயாத்மகம் உபச்சயாத்மகம் மேட் ஆஃப் பார்ட்ஸ் தேகம் சரீரமானது ஆத்மாவானது அப்படி இல்லையே அப்படிங்கிறார் இப்போ கையில் இருக்குது இந்த கையில் இருக்கிற ஆத்மா வேறு இப்போ முகத்தில் இருக்கிற ஆத்மா வேறு அப்படிலாம் நமக்கு எதுவும் ஏற்படலை அனுபவ ரீதியாகவே நான் நம்ம சொல்லச்சு அது ஒரு ஹோலிஸ்டிக்காக தான் இருக்குது காலில் இருக்கிறனா கையில் இருக்கிறனாலும் நமக்கு தோன்றதில்லை ஏன்னா சுவாபாவிகம் ஆத்மா அப்படி தான் இருக்குது ஆனால் சரீரத்துக்கு பார்ட்ஸ் உண்டு கால் இருக்கு கை இருக்கு இருந்துருக்கு சர்வத்திர தேகே அகம் இதம் ஜானாமி இது தேகாது அந்நிய பிரமாதத்தையா ஏகரூபேர் உபலப்தேகே எல்லா இடத்துலையும் தேகத்தில் அகம் இதம் ஜானாமின்னு ஒரே அகம் தான் பாசிக்கிறது ஒரு அகம் தான் பாசிக்கிறது கால் நான் கையில் இருக்கிற நான் ஏற்படுறதில்லை இது தேகாத்து அந்நிய பிரமாதத்தையா ஏகரூபேர் உபலப்தேகே ஒரே ரூபமாக ஆத்மா அது இருக்கு நச்ச தேகாதேகே இவ பிரதேசபேதே பிரமாத்து ஆகாரபேத உபலப்தியதே நம்ம சொன்னது தான் முன்னாடி சொல்லிட்டேன் தேகத்தில் எப்படி இங்கே கை கால் இருக்கோ அது மாதிரி ஆத்மா வளது காலில் இருக்கிற ஆத்மா வெயில் இருக்கிற ஆத்மா கிடையாது என்ன உபலப்தியது அத்த ஏகரூபத்தேன அனுபச்சயாத்மகத்வாத்து பிரமாத்திருத்வாத்து வியாபகத்வாச்ச ஆத்மா நித்யா ஆத்மா நித்யா இதுதான் ஆப்பரேட்டிவ் பார்ட் ஆத்மா வளது நித்தியம் ஏ 3 காரணங்கள் கொடுக்குற 4 காரணங்கள் ஏக ரூபத்வேன ஒரே ரூபமாக இருக்கிறதுனால அதோட இன்னொரு ஃபார்ம் என்னென்னா அனுபச்சயாத்மகத்வாத்து இட் இஸ் நாட் மேட் ஆஃப் பார்ட்ஸ் 2 பிரமாத்திருத்வாத்து அறியக்கூடிய வஸ்துவாக இல்லை அறிந்து கொள்கிற வஸ்துவாக இருக்குது 4 வியாபகத்வாத்து அது என்னது இட் பெர்வேட்ஸ் இட் இஸ் நாட் பெர்வேடட் இந்த 4 காரணங்கள்னால ஆத்மாவானது நித்தியம்
நித்தியம் அழிக்க முடியாதுங்கிற. இதுக்கு ஆப்போசிட் இப்ப தேகஸ்து உபச்சயாத்மகத்வாத்து ஷரீரன கர்ம பல போகார்த்தத்வாத்து அநேக ரூபத்வாத்து வியாபியத்வாச்ச விநாஷி. உபச்சயாத்மகத்வாத்னா இப்ப மேட் ஆஃப் பார்ட்ஸ் ஒண்ணு. இந்த ஆத்மாவுக்கு கர்ம பல போகார்த்தத்வாத்து கர்ம பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வஸ்துவா இருக்கிறதுனாலேயே போக்கியமா இருக்கிறதுனால அநேக ரூபத்வாத்து நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கிறதுனால வியாபியத்வாத்து பீயிங் பெர்வெக்டா இருக்கிறதுனால அது வினாஷி. தஸ்மாத் தேகசிய விநாஷ சுபாவத்வாத்து ஆத்மன நித்த சுபாவத்வாத்து உபவபி ந சோகஸ்தானம். அதனால் தேகம்னா எப்பயோ நாசத்தை அடைஞ்சுட்டே இருக்கிறத ஒரு வஸ்து, ஆத்மானா எப்பயோ நாசத்தை அடையாத வஸ்து நித்தியம்ன்றதுனால ந உபவபி ரெண்டுமே வந்து சோகஸ்தானம் ந இது சஸ்திரபாத்தாதி ரூப ஸ்பர்ஷான் அவர்ஜனீயான் ஸ்வகதான் அன்யகதான்ச்ச தைரியேன சோடுவா. சரி, இப்போ சஸ்திரகதைன்னா அம்புகள்னால படக்கூடிய சுகதுக்கங்களை பொறுத்துக்கோங்கிறார். எனக்கு பொறுத்துக்கிறேன் அவளுன்னு அடிபடுறதுன்னு கேட்டால் அதையும் பொறுத்துக்கோங்கிறார். அதுவும் தேகத்துக்கு தான், எனக்கு கூட ஞானம் வந்துடுத்து, தேகம் வேறு ஆத்மா வேறு நான் பொறுத்துக்கிறேன், பட் அவள் ஒன்று வரலையே பார்க்கணும், நீ அதையும் பொறுத்துன்னு ஆளுங்கிறார். இல்லாட்டி திருப்பி பேக் ஸ்கொயர் ஒன் ஆகிடும். அதனால் ஸ்வகதான் அன்யகதாம்ச தைரியன சோடுவா, சோடுவான பொறுத்துண்டு அமிர்தத்வ பிராப்தையே இன்னும் மேலே மேலே எழுச்சி இல்லை மோட்சத்தை அடையிறதுக்கு அனபிசம்ஹித பலம் யுத்தாக்கியம் கர்ம ஆரபஸ்வ. அனபிசம்ஹித பலம்னா பலத்து மேலே ஆசை இல்லாத இந்த யுத்தாக்கிய கர்ம, இதுதான் இருக்கக்கூடிய கர்ம, இதை ஆரம்பின்னு சொல்லி இந்த 18வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். மேற்கொண்டு திருப்பியும் திருடீகரணம் பண்ணுவார் 19வது 20வது ஸ்லோகங்களில். அதை வந்து நம்ம அடுத்த சொல்ல கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.